Hello guys, welcome to the stream. Mani vandachi. Ellarkum welcome. Rasukutti. First time vandita vala vaanga welcome to the stream. Phoenix hi, welcome to the stream. Kallapanni. Kaushik hi, welcome to the stream. Hi Aru, welcome to the stream. Hi Mukesh. அலகே நீ பிறந்தது அதிசயமா இல்லைடா தெரியாதனமாக பிறந்துட்டேன்னு நினைக்கேன் அதிசயம்லாம் இல்லை சாபக்கேடு ஓகே தென் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் காய்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததா வாய்ஸ் கிளியராக இருக்குதா மோட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா இஸ் எவ்ரி திங்ஸ் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பிகாஸ் ராஸ்குட்டி இல்லை கணேஷ் ப்ரோ இல்லை ஸோ மாடரேட்டர் குரு இருக்கானா பசமலரே வந்துட்டான் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் குரு ஹாய் கோட் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் சாப்பிட்டேன் குரு சாப்பிட்டேன் கோட் எப்படி தானோ எப்படி தானோனா என்னது எப்படி தானோ யாரோ நைட் பாட் ஒன்று கொல்ல போகிறேன் எல்லாமே ஓகே டன் ஓகே எனக்கு இப்போ வாய்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கேம் சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அதனால கேம் சவுண்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதிகமாக இருந்தது கத்துற மாதிரி இருந்ததுன்னா சொல்லிடுங்க அக்கம்மா என்ன சாப்பிட்டீங்க ஈவினிங் உனக்கு பிக் சென்ட் பண்ணால அதை தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிடல ஸோ எப்படியும் கமெண்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பசிக்கும்ல அதுக்காக சைடில் ஸ்நாக்ஸ் இருக்குது டோன்ட் வரி கமான் காய்ஸ் பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து நாளும் உங்களுக்கு மறைக்காம லைக் பண்ணிக்கிட்டு எல்லாம் பாருங்கள் காய்ஸ் நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல்லுக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ் அண்ட் 4K யூடியூப் ஃபேமிலி போல்தே லைக் கரோ ஷேர் கரோ சப்ஸ்கிரைப் கரோ மெம்பர் ஃபார் 5 மந்த்ஸ் என்எஃப்ஜி ராக் போட்டேன் ஆஹா 5 மாதமாக மெம்பராக இருக்கீங்களா நீங்கள் சரிப்பா ஹாய் டெடி வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ஆமாம் ஓப்பன் ரூமாச்சு இருக்கு டெடி உருட்டு ஆஹா ஹாய் தனுஷ் ஹாய் ஆகாஷ் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் அனிகா எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேப்டாப் சொல்லு லேப்டாப் பற்றி எனக்கு தெரியாது முன்னாடியாச்சும் மொபைல் வாங்குறதுக்காக மொபைல்ஸ் பற்றி நிறையா பார்த்துட்டு இருந்தேன் அக்கா அதில் காலி டப்பா தான் இருந்துச்சு அதுதான் அது ஃபுல்லாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டெட்டோ அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லை என்ன இன்வைட் பண்ணுங்களே என்ன மேட்ச் அவங்களாம் மேட்ச் போயாச்சு ஐடி பாஸ்வேர்ட் லைவ் சாட்டில் கொடுத்துருங்க என்னை இன்வைட் பண்ணி உள்ளத்துக்கு போடுங்க குரு என்னை இன்வைட் பண்ணல ஐடி பாஸ்வேர்ட் லைவ் சாட்டில் கொடுத்தேன்னு நான் பின் பண்ணிடுவேன் ஹாய் டு அனி ஹாய் மணி கண்டென்ட் ப்ரோ வாங்க வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ஹியர் கம்ஸ் த மணி 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 கால கால என்னது இது அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சவுண்ட் எனக்கு கம்மியாக இருக்கு ஒரு நிமிஷம்
ஹலோ, ஸ்ட்ரீம் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு வருது, என்ன ஆச்சு? இருக்கீங்களா? பூனைக்கறியா கொல்ல போகிறோம் நீ? என்னை இன்வைட் பண்ண குரு, எனக்கு டசன்ட் எக்ஸிஸ்ட்னு வருது. டைனாசர் முட்டை சருத்தா. ஹாய் சூப்பர் நோவா, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். கம் ஆன் காய்ஸ், லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ். பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நாளும் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே இல்லை பாருங்க காய்ஸ். நியூ வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ் இன் 4K யூடியூப் ஃபேமிலி. போல்தே லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. ஐ எம் வெரி பேட். ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். இருக்கேன் அனி ராசுக்குட்டி, நல்லா மீன்லாம் சாப்பிட்ருக்கேன், ஜாலி தான். மா சரண், ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். சீக்கிரமா நான் அந்த ஸ்பிளிட்டர் பிச்சு போட்டுருவேன் நினைக்கேன். நலம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஹாய் ஜேடி, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். நீ பார்த்த ஒரு ஷேரால மத்தியானத்துலேருந்து நைட்டு வரை சிரிச்சுட்டே இருந்தேன் அதை பார்த்து பார்த்து. டெடி ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். டிவைஸ்னு கேட்டால் அதுவே சொல்லும். கூகுள் ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். நாட் ஓகே கூகுள், ஹே சிரி. சூப்பர் சாட் ஜேடி ப்ரோ வெல்கம். இவள் பேசும் தமிழ் அழகு சரித்தா, என் தமிழில் தீய தான் வைக்கிறேன்பாங்க. நீ உருட்டிலே ரிப்ளையே பண்ணல, நீங்கள் இப்போ தான் நோவோ நான் வந்த மைக் ஆஃப் பண்ணியிருந்தேன்ல, கவனிக்கலையா? வெல்கம் பண்ணனே. $20,000 சூப்பர் சாட் ஜேடி, நன்றி. அது ஒழுங்காக சூப்பர் சேட் பண்ணலாம்ல. நம்பர் ஃபோன் கேமிங் இன்ஸ்டா, அதை வந்துட்டேன். குளு குளு வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். காஸ்மிக் பைட் ஹெவியா? இல்லை ஹெவியாலாம் இல்லையே. காஸ்மிக் பைட் மீ அண்ட் மை கேட் வாட்சிங் ஆனி கோனி லைவ். ஓ, பூனைலாம் லைவ் பார்க்குதா, நைஸ். கார்த்திக் கிரேஸ் ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். லவ் ஃப்ரம் ப்ளே காட் ப்ளே பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். 30 69 53 4 பாஸ்வேர்ட் நம்பர் ஃபோரா? ஒரு நிமிஷம். ஹாய் சாம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். என்ன பாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், யார் கிரியேட் பண்ணது இது? என்னாச்சு, நீ ரூம் கார்டு கிரியேட் பண்ணலையா குரு? இன்ஸ்டா பார்க்க சொன்னியோ? சரித்தான் இல்லை, பேசி டக்குன்னு ஒரு முடிவு எடுங்களே. 10,000 சூப்பர் சாட் ஃப்ரம் ஏ அப்பா, முடியலடா டேய். ப்ளே பாய் உருட்டு, கேட் தூங்கிடுச்சா? ஓகே ஓகே, இன்ஸ்டா ஒயின்ஸ் தாப்போலே. ஹாய் ப்ளே பாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். இல்லை ஜேடி ப்ரோ, சென்ட் பண்ணுங்கள் அக்கா, மை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள் அக்கா. ஹாய் ஜீவா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஓகே ஜீவா, கமான் காய்ஸ், ஒன்லி ஃபியூ மோர் லைக்ஸ் ஃபார் 30 லைக்ஸ். லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ். பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நாளும் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்கள் காய்ஸ். நியூவாக வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ் அண்ட் 4K யூடியூப் ஃபேமிலி. போல்தே என்னது இது, என்ன பண்ணாலும் இந்த ஃபான்ஸ் சைஸ் சேஞ்ச் ஆகவே மாட்டேக்கி. வாய்ப்பில்ல. பெருசாயிட்டு யாரோ ஒன்று திட்டுறாங்கப்பா.
இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. நைஸ், இது ஓகே நினைக்கிறேன். உருட்டு உருட்டு மொபைலில் நெட்டு உருட்டு உருட்டு. லெட்ஸ் கோ ஃபார் தேர்ட்டி லைக்ஸ் கைஸ். அக்கா டுமாரோ ஐ எம் கோயிங் கேஎஃப்சி, யூ கம். எனக்கு வேணா பார்சல் பண்ணுடா. நம்பர் ஃபோர் கேமிங் நான் குரூப்பில் அது போட்டேனே, நானும் க்ரியேட் பண்ணாங்கன்னு நினச்சேன். அதில் போட்டேனே, நானும் க்ரியேட் பண்ணாங்கன்னு நினச்சேன். சார் தான் ஃபார்மேட் சென்ட் பண்ணியிருக்கான். வெயிட்டிங் ஜெடி ப்ரோ. ஓகே இல்லை ஜெடி, யுவா குட்டி என்ன இல்லை பண்ண பண்ணி குட்டி. ஸ்ரீ ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். என்கே கேமிங் ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். கவன் கைஸ் 21 வாட்சிங், லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ் கைஸ். பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லவங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே இல்லை பாருங்கள் கைஸ். நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ். லைக் கரோ, ஷேர் கேரோ, சப்ஸ்கிரைப் கேரோ. இன்ஸ்டாலையும் அமைச்சேன், நீங்கள் ரிப்ளையே பண்ணல. இன்ஸ்டாவில் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன்னா சாட்டில் இருக்கும், இல்லைன்னா ரெக்வஸ்டில் இருக்கும். நான் ரெக்வஸ்ட் லிஸ்ட் இன்னும் நான் பார்க்கல, பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேனுவா. பாய் பாய் ப்ளே பாய். ரீல்ஸ் ஓபி இல்லை இல்லை இவா குட்டி, சீரியஸாக சொல்கிற அது வந்து எனக்கு ரொம்ப அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது. ஸோ நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. ஓ நேம் வச்சு அது நீ கிடையாது, அது ஓகே தான். ஆனால் ஓ நேம் வச்சு மற்றவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. சில் டேக் இட் ஈஸி, அவ்வளோதான். ரொம்ப அது பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு பா அப்படி நிற்கவே இல்லை. அது பார்த்துட்டே இருந்தேன் திரும்ப அகேன் அகேன். அது அந்த கேரக்டர் எனக்கு எப்படி தெரியுமா இமேஜின் ஆச்சு, நிதிஷ் ஆக்சுவலி ஒரு டிபியில் நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக் வைப்பான்ல, அந்த ஃபேஸ் கட்ட இந்த குழந்தைக்கு வச்சா ஆப்டா சூட் ஆகும். ஸோ நான் அதை இமேஜின் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தேன். இன்னும் கட்டி சிரிப்பு இப்போ கூட நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது, நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதனால் இமேஜின் பண்ணாமல் இருக்க முடியல. டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுங்கப்பா, நான் ஃபீல்லாமல் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே டே, நான் அது வரைக்கும் நல்லது. இவா ஓபி சிஸ்டர், யூ ஃப்ரம் ஐம் ஃப்ரம் தூத்துக்குடி சாம். அவ்வளோ நல்லாவாக இருந்தது அது. ஆமாம் ஜெடி, சீரியஸாக சொல்கிறேன், நான் எப்போவுமே இந்த லால் அந்த ரொம்ப சிரிக்கிற இமோட்ஸ்லாம் நான் நிஜமாகவே சிரித்தால் தான் யூஸ் பண்ணுவேன். அது உனக்கு நான் யூஸ் பண்ண விதத்துலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன் அந்த ரீல. அது அது பேர் என்னது, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது, சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஓகே சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மகா ஜனங்களே. மேலே ஐடி பாஸ்வேர்ட் பின் பண்ணியிருக்கேன், ஆனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அது என்ன நானும் பார்க்கணும். அது ஒரு குழந்தையோட வான பிரச்சனை. யாரோ எல்லாரும் என்ன பேசுகிறீங்க, அக்கா வேறு சிரிச்சுட்டே இருக்காங்க. அது ஒரு ரீல்ஸ்டா, அதில் யுவா மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்களா அந்த ரீல், அடி காமெடியாக இருந்தது. ஜேடி கிட்டே கேளுங்க என்னையே அப்படி சொல்கிறேன். இல்லை ஜேடி உன் மேலே கம்ப்ளைண்ட் வருது, பிரியாவை அக்கானுக்கு கூப்பிடு, இல்லைன்னா உன்னை சங்கத்துலேருந்து ஒதுக்கி வச்சுருவோம். இவா வேர் இஸ் த பார்ட்டி. பாவம் அந்த குழந்தை, அந்த குழந்தை நீ தான் இவா குட்டி. அது ஒரு ரீல், அதை நான் ஷேர் பண்ணுறேன் வேணாம், அவ்வளோதானே. சாப்பிட்டிங்களா அக்கா? விஷ்ணு நான் சாப்பிட்டேன், விஷ்ணு நீ சாப்பிட்டியா? எனக்கு சென்ட் பண்ணலை, சென்ட் பண்ணுறேலே. இது மாடரேட்டர் குரூப்ஸில் இருந்ததுலே இல்லையா? டிஸ்கார்ட் வா, டிஸ்கார்டில் ஷேர் பண்ணிடுவோம், அவ்வளோதானே. சிம்பிள் கிச்சி கிச்சி கிச்சி. ஆர்கே செலவாகும், ஆமாம் 1 கோடி பூ. கேஎஃப்சியில் சிக்கன் வாங்கி தான் நாங்கள் ரீல்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், எப்படி டீலா? ஓகே யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஆர்விஎல், எல் ட்ராகோ, டிஎக்ஸ், பிடி இசட், ஆஷ்லம் டீம், அதுக்கப்புறம் ரைசிங் இருக்கிறாங்க, டிஎஸ் டீம் இருக்குது, கோழிக்கறி டீம் இருக்குது, நியான், அதுக்கப்புறம் அமித், டெடி, டீம் குவா டீம் இருக்குது, மிஸ்டரோட டீம் இருக்கிறாங்க, ரெக்ஸ். எங்கே பாரு டிபி பாரு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறானுங்க. இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வரானுங்களோ தெரியலங்க, பார்த்தியா? எம்ஃபோரா தானோஸ், பீஸ்ட், கிங் லவ், ஜிலேபி, பிளைண்ட் நிஞ்சா, ஜீவா, இட்ஸ் ஏகே. சரி ஓகே, டிஓ இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நம்பர் ஃபார் கேமிங் ஸ்டோரி போட்டு ஜேடி ப்ரோ மென்ஷன். ஆக்சுவலி நான் வந்து ஒன்று மென்ஷன், அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்தேன், ஸ்டோரிலாம் போடல நினச்சி, நீ எதுனாச்சும் கோச்சிக்கிட்டேன் நான், அதனால நான் போடல, அவ்வளோ என்ஜாய் பண்ணேன்.
வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஐயோயோ வேண்டாம், அவன் கோச்சிக்க போகிறான். எனாச்சும் ஃபேமிலிலாம் போடுங்க, கண்டிப்பாக போட்டுருவோம் ப்ளஸுக்கு டீ. சரி ஓகே, அட்ரஸ் அனுப்புங்க. சேட்டி பற்றியா பேஷர்மே 42 வளாவிவே சிட்னி அக்கா ஷோ டீம் 7 ப்ளீஸ். ஹாய் வருண், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். யா, உன்னோட டீம் தானே, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதில் 10 times இல்லை, நான் நியர் 10 times நான் ஆஃப்டர்நூன்லேருந்து நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங்கும் நான் அதை தான் பார்த்தேன்னா பார்த்துக்கோ, கோச்சிக்க மாட்டேன்னு போடுங்க, ஃபன்னாக தான் இருக்கும். சரி டன், போட்டுடலாம். ஹாய் ஹாய் ஸ்கல் கவுட், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். இன்றைக்கி நான் இன்ஸ்டாவில் இது போடவே இல்லை, லைவ் மென்ஷன் பண்ணவே இல்லை. Come on guys, only few more likes for 30 likes. Let's go for 50 likes. பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே லைக் பாருங்கள் காய்ஸ். நியூவாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 50 likes அண்ட் 4K யூடியூப் ஃபேமிலி போல்தே. லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. என்ன பாட்டு போடலாம்? செகண்ட் மேட்ச் மிரான்மர் தானே? ஆமாம் ஆமாம், மிரான்மர் தான் உள்ளே. அப்படின்னா ஓகே. மிஸ்டர் டானி வைத்தி ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். டானி டியாகோ பப்ஜி ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஹாய் ஸ்ரே ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். 2 minutes வெயிட் பண்ணணுமா? சரி பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னு. ஹாய் குவீன், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். குவீன் என்ன குவஸ்டின், என்னது என்ன குவஸ்டின்? குரு உனக்கு நோ. Come on guys, only few more likes for 40 likes. Let's go for 50 likes. பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்கள் காய்ஸ். நியூவாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் எவ்வளோ சவுண்ட் இருக்குது? 50 likes இன் 4K யூடியூப் ஃபேமிலி போல்தே. லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. ஐ சென்ட் 2 bikes டு யூ. ஓ தேங்க்யூ ஸ்கெல் காட். மிஸ்டர் ப்ரொஃபஸர் சாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். நெக்ஸ்ட் மேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஸர். நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது, ஐ திங்க் இட்ஸ் மரான்மர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபி போட்டு காப்பி அடிச்சான், காப்பி. சரி உனக்கு நீ ஒரு டாஸ்க் இருக்கு, யூ ஷுட் கால் பிரியாஸ் சிஸ்டர். ஓகே, அப்படி பண்ணால் நாங்கள் உனக்கு சாக்லேட் வாங்கி தரோம். எப்படி வசதி? சாக்லேட்டா பிரியாவா? பிரியாவா சாக்லேட்டா? எதையாவது கொளுத்தி போடுவோம். என்னது 8 minutes இருக்கு, 10 ஆகுறதுக்கா? மீனை வெட்டி குழம்பு பச்சு தின்றுக்க நீ, தெருது மீன் மீன் மீன். கோயில கோயில கோயிலம்மா கொஞ்சம் பேசலாமா? எனக்கு தெரியாத லிரிக்ஸ், நானே சும்மா வளர்றேன். ஆனிஸ் இஸ் ஹை சிஸ் யூ ஈட் சிஸ். யூ ஈட் கேட்கக்கூடாது, யூ ஏட்டுன்னு கேட்கணும். ஈட் இஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ், ஏட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஓகே, தெரியும்.
டானி பாய், டானி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் 200 ருபீஸ் சூப்பர் சேட் பர்த்டே. நெக்ஸ்ட் ஷார்டே கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க் யூ டானி, தேங்க் யூ டோ ஸோ மச் ஃபார் யூ 200 ருபீஸ் சூப்பர் சேட். சாக்லேட்டுக்காக பிரியாவை தங்கச்சியா? ம், செத்துப்போம். எப்படி எங்கள் எடிட்டிங்கு கிராமர் சிஸ். அக்கா என்ன சாப்பிட்டீங்க? ஆமாம், அந்த மணி எப்படி சென்ட் பண்ணீங்க? அதுக்கெலாம் 7வது அறிவு வேணும் சி, 7வது அறிவு வேணும். யாரோ எக்ஸன் ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். மணி 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 காலகாலா. ஓகே, ஆஷ்னியாக்கு போகலாம். நம்ம வந்து கமெண்ட்ரி மோட்க்கு போகணும். தின்னுட்டு இருந்தால் கமெண்ட்ரி கொடுக்க முடியாது. ஸோ ஆஷ்னியில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்டிஎஸ் டீம் குவா அண்ட் ரைசிங் நம்பர் 4 இருக்கிறாங்க. அது போக என்எஃப்ஜியும் இங்கே தான் இருக்குது. சாரி, பிரிஞ்சு கிடக்கு பாரு, ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம். இவா குட்டி உள்ள மேட்ச் போயிருக்கிறா, ஜேடி போகலையா? நெக்ஸ்ட் பப்ஜி நியூ ஸ்டேட் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். வந்துடுச்சா? ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு எதுவும் நோட்டிஃபிகேஷன் கார்டிலே. அண்ட் 7A பார்த்தீங்கன்னா டிஓஏ இருக்கிறாங்க, ஃபேட்டலேக்கோட டீம் இருக்குது, மிஸ்டரோட டீம் இருக்கிறாங்க, அண்ட் சூப்பர் சாம், மனோஜ் அண்ட் ரித்திகா இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். அந்த 7வது அறிவு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் சொல்கிறேன். அண்ட் ஜீவா நாக்காக இருக்கிறாரு நினைக்கிறேன். ஃபேட்டலேக்கோட டீமில் பார்த்தீங்கன்னா டீம் 3 ஒரு நாக் விழுந்துருக்கு. சரி பார்ப்போம். டீம் 19 வர்சஸ் டீம் 3 ஐ திங்க். ஸோ லெட்ஸ் சீ தட். டீம் 3 நாக் விழுந்துருச்சு. அண்ட் டீம் 19 டீம் 3 பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக சண்டை அழுத்திட்டுருக்குறாங்க. டீம் 19 ஒரு நாக், டீம் 3 ஒரு நாக் விழுந்திருக்கு. ஃபேட்டல் அண்ட் ஸ்டார் பிரவீன் பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்னாச்சு. டீம் 19 கவருக்கு யாருமே வரலையா? ஓகே, சாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜாலியாக என்ட்ரி கொடுத்துக்க வந்தார், பட் சாமை முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஓ நோ, அவர் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து விழுந்து செத்து போயிட்டாரு. ஸோ சேட். சரி பார்ப்போம். டீம் 3 பார்த்தீங்கன்னா 2 kills வச்சுருக்குறாங்க. ஃபேட்டல் லேக் தான் அந்த 2 kills வச்சுருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, டீம் 2 இருக்குது. ஸோ டீம் 2 பார்த்தீங்கன்னா டீம் 10 கிட்ட ஃபைட் எடுத்து வராங்க நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏன் மெம்பர்ஷிப் வாங்கினது எனக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணவே இல்லை. வெல்கம் பேக் டு ONFC ஃபேமிலி போல்ட் டானி. மணி மட்டும்தான் வருது, மெம்பர்ஷிப் வாங்கினா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பையிங் மெம்பர்ஷிப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அகைன் 200 ருபீஸ் சூப்பர் சேட். பிக் ஷவுட் டு யூ. ஏய், மெம்பர்ஷிப் வாங்கினதுக்கு வந்துச்சா இல்லையா? வறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம டீம் 2 டீம் 3 டீம் 2 முடிச்சிட்டாங்க. டீம் 3 பார்த்தீங்கன்னா 2 kills இருக்கு. டீம் 10 தான் முடிச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். கருத்தா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அகைன் 200 ருபீஸ் சூப்பர் சேட் டானி மண்டையா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா டீம் 3 அண்ட் டீம் 10 மட்டும் தான் 7 இருக்கிறாங்க. ஸோ பாப்போம். சரி தான், அகைன் 100 ருபீஸ் சூப்பர் சேட். நிறைய வண்டையாக போதும், நிப்பாட்டே. Thank you so much for your lovely, lovely, lovely. பஹாத் அஜா சூப்பர் சாட் டானி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ. பிக் ஷவுட் டு யூ அகெயின். 20 நன்றிகள், நன்றிகள் பல கோடி நன்றி, நன்றி, நன்றி. இந்த சவுண்ட் இது கொடுக்க முடியலே, கமெண்ட் கொடுக்க முடியலே, போதும் கொஞ்சம் நிப்பாட்டி வை. ஓகே, ராவன் டீமும் ஃபைட் எடுத்துட்டுருக்காங்க நினைக்கிறேன். ஸோ 7 4 டீம் இருந்தது, இப்போ 2 டீம் தான் இருக்குது. டீம் 3 அண்ட் டீம் 10 தான் இருக்கிறாங்க. ஸோ டீம் 3 டீம் 10 அகைன் ஃபைட் வருதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். டீம் 3 கிட்ட 2 kills இருக்குது. டீம் 10 பார்த்தீங்கன்னா 4 kills வச்சுருக்கிறாங்க. அண்ட் ராவன் டீம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜபுல் பேக் சீட்டில் இருக்கிறாங்க. அகைன் 20 ருபீஸ் சூப்பர் சாட். இல்லை எத்தனை ருபீஸ்னா 20, 40, 60, 80 ருபீஸ் சூப்பர் சாட். 20, 20, 80 சூப்பர் சாட். தேங்க்யூ டானி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட். அகைன் ஒரு 20 போதும், மகா தெய்வமே நன்றிகள் பல.
keep supporting me. Big shout out to you, Tony. Thank you so much for your lovely support. Toxic Ravan and தாண்டி என்கிட்ட அடி வாங்கி செத்துறா தான் போகுதுன்னு சொல்லிட்டேன். தூர போயிருந்து இது கேட்காது. தாணி கேக்குதா இல்லையா? அடி வாங்கி டாக் பண்ணிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கல. எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கமெண்ட் கொடுக்க முடியல. எரும மாடு கமான் காய்ஸ் 18 வாட்சிங் பார்த்து கொண்டிருக்கும் மனித நல்லுள்ளங்களும் மறக்காம லைக் பண்ணிக்கிட்டே இல்லை பாருங்க காய்ஸ். நியூ வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுக்கோ. உங்கள் லெட்ஸ் கோ ஃபார் 50 லேக்ஸ் இன் 4K யூடியூப் ஃபேமிலி போல்தே. லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. நாலு டீமும் முடிச்சுட்டாங்க. 21 டீம் தான் இருக்குது. யாஷ்னலில் பார்த்தீங்கன்னா டீம் 17 அண்ட் டீம் 23 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி தான் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். அக்கட்டெல் ஹை ராசுக்கு டீமா நன்றிகள் பல பிக் ஷவுட் டு யூ கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ சோ மச் டானி. அண்ட் ஜாத்துபுல் பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா டிஓஏ இருக்கிறாங்க, ஒன் பீஸ் அண்ட் டீம் 21 மூணு டீம் இருக்குது. அண்ட் ஆஷ்லமோட டீம் இங்கே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஆல்ரெடி யாரையும் முடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லேயர் எஃபிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 2 கில்ஸ் வச்சுருக்கிறாரு. ஸோ அலைவ் கேமிங் ஒய்டி வேற எங்கேயோ ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாக்ஸிக் டீமுக்கும் டீம் செவனுக்கும் டீம் எயிட்டுக்கும் ஃபைட் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டீம் 14 இங்கே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மூணு டீம் இருக்குது. ராவன் எமனுக்கு இப்போ ஹிட்டபுள்னு நினைக்கிறேன். பிகாஸ் டாக்ஸிக் நைட் வந்து பார்த்துட்டாரு, அவரை ரூஃப் மேல் இருக்கிறத டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை கார்னர் பண்ணி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். டானி ப்ரோ ஒன் மேல் சூப்பர் சாட்டு நீ வேண்டாம், என்னால் கமெண்ட்டே கொடுக்க முடியல. தயவு செஞ்சு விட்டு தெய்வமே போதும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட். நன்றி நன்றி. கலர்ஃபுல்லாக இருக்குது சார்ட் பார்க்குறதுக்கு. இவா குட்டி வந்து யாஷ்னல் யாரையும் நாக் வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ரெண்டு எனர்ஜியும் மோதி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு என் நம்பர் ஃபோர் கேமிங்கில் எந்த நம்பர் ஃபோர் கேமிங் நடுமாலாக இருக்கும் தெரியல. ரியாக்ஸ் நியா அண்ட் கோலர் முத்து ஆன் ஃபயர். டீம் செவன்டியில் ரெண்டு நாக் வச்சாச்சு. கோட் அண்ட் பூ இ லாஸ்ட் டூ கைஸ் இன் டீம் 17. ஸோ டீம் 23 இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். ஹீட் ஆகி எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓ நோ பிரெயின், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். கோட் அண்ட் ஃபயர் கைஸ் ஓபி முடித்து விட்டார்கள். ஜிஜி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு கில் வச்சுருக்குறாங்க அண்ட் கண்டிப்பாக தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நைஸ். அண்ட் 18 டீம்ஸ் இருக்குது. அலைவ் பார்த்தீங்கன்னா 61 அலைவ் இருக்குது. ஸோ லெட் சி. ஏய் சூப்பர் சாட் பண்ணுறதுக்கு பாட்டு பிடிச்சிது, பட் மெம்பர்ஷிப் பை பண்ணதுக்கு எதுக்கு அது எதுவுமே சொல்லலை. மை அக்கா பாவம்ல கொஞ்சம் தானே கழிச்சு சாங் கேட்கலாம். அடி வாங்கி செத்துறாத போதும். இன்னைக்கு இவ்வளோ பாட்டு கேட்டதே போதும். மெம்பர்ஷிப் பை பண்ணதுக்கு அந்த டியூன் வந்துதா? நான் வந்த மாதிரி பார்க்கல தான் கேட்டேன். ஜேடி சாவுலே செத்த பண்ணி ஒழுங்க. எனக்கு சாக்லேட் செட் பண்ணிங்களா? ஆமாம், நான் மெம்பர்ஷிப் வாங்கினதுக்கும் நான் செட் பண்ணேன். செக்லாம் பண்ணி பார்த்தேன். ஜிஃப் கரெக்டாக தான் ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பர் சாட் விட மெம்பர்ஷிப் தான் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக, பட் காணாமல் போய் ரொம்ப சங்கடமாக போய் எனக்கு வரலை. பிச்சேடு அலம்பல் கேமிங் எவ்வளோ பார்த்தாச்சு. இதெல்லாம் அஜிஜிபி அதான் சேம். ஓகே என் தம்பி சொல்கிறதே நான் நம்ப மாட்டேன். மற்றபடி எப்படி சொல்லுங்கள். டீம் 14 டாக்ஸிக் நைட் அண்ட் டீம் 8 ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் 7 பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக் இருக்குது. ஸோ டீம் 14 ஒரு நாக் வச்சுருக்கிறாரு டீம் 7. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோலி கறி ஃப்ரை பார்த்தீங்கன்னா டீம் 7 ஒருத்தர் முடிச்சு விட்டுட்டாங்க. டீம் 7 ரஷ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பீஸ்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறாரு. கிங் லவ் நாக்ல இருக்கிறாங்க. ஸோ டீம் 7 இந்த டீம் 14 முடிப்பாங்களா? ரேம்போ பீஸ்ட்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ முடித்து விட்டார்கள் டீம் 7A. ஜிஜி அண்ட் டீம் 8 கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் இருந்தது. அந்த டீம் எங்கே? ஓ தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டாங்களா?
ஏன்னா அவங்களே செத்து போயிட்டாங்களா? ஓகே ஜோனில் செத்து போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் டீம் எயிட் மட்டும் தான் கடைசியில் இருக்குது, ஆனால் கில்ஸ் எதுவும் கிடைக்கல. அந்த ரெண்டு டீமே பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் எங்கே ஃபைட் வருது. அந்த ஷெவனியில் வந்து ஃபைட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். டீம் டென்னுக்கும் டீம் த்ரீக்கும் போயிட்டுருக்கு. டீம் த்ரீயில் பார்த்திங்கன்னா ஸ்டார் பிரவீன் த லாஸ்ட் காய், அண்ட் டீம் டெனில் பார்த்திங்கன்னா ஒரு நாக் விழுந்துருக்கு. பட் ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஃபேட்டலேக்கே வந்து க்ராஸ் பண்ணும்போதே முடிச்சிட்டாரு. நைஸ் ட்ரை. அண்ட் டீம் டென் பார்த்திங்கன்னா ஓபி டீம் கில்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது. அயன்மேன் த்ரீ அண்ட் ஃப்ராக் பார்த்திங்கன்னா டூ, ஃபால்கன் பார்த்திங்கன்னா டூ. அண்ட் டோட்டலி 14 டீம்ஸ் இருக்குது. அலைவ் பார்த்திங்கன்னா 46 அலைவ். அண்ட் ஸ்கூலில் ரெண்டு டீம் இருக்கிறாங்க, டீம் 6 அண்ட் டீம் 4. அலைவ் கேமிங் அப்போதிருந்து ஃபைட் எடுத்துருந்த மாதிரி இருந்தது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். டீம் கில்ஸ் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அண்ட் டீம் 4 கிட்ட பார்த்திங்கன்னா 1 கில் இருக்குது. இட்ஸ் கேகே பார்த்திங்கன்னா 1 கில் வச்சுருக்கிறாரு. ஸோ பார்ப்போம். என்ன ஜெடி லைவ் ரிவைண்ட் பண்ணி சாங் கேளுங்கப்பா. ஆமாப்பா, வேறு சாங் இல்லையாக்கா, காப்பரேட் வந்து நான் சாவறதுக்கா. இன்னொரு நல்ல எண்ணம் ஆண்டி. நான் ஹாய் சொன்னேன், ரிப்ளை பண்ணலை. ஹாய் சொன்னேன் நீ கோயின், நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கமான் கைஸ், ஒன்லி ஒன் மோர் லைக் ஃபார் 40 லைக்ஸ். லெட்ஸ் கோ ஃபார் 50 லைக்ஸ். பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நலுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்கள் காய்ஸ். தீங்கப்போ சாங் உங்களுக்கு சாங் கேட்கும். அண்ட் டீம் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, டீம் சிக்ஸை வந்து முடித்து விட்டார்கள். டீம் ஃபோர்லேருந்து பிளைண்ட் நிஞ்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா காரில் என்ட்ரி கொடுக்குறாரு. 1v3 பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். டீம் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு கையோ அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ பிளைண்ட் நிஞ்சா கிளச் பண்ணுவார், அவரோட கிளச் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். பட் ஒரு நாக் வச்சார் நைஸ். அண்ட் லெஜண்ட் எம்எம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து கவர் கொடுத்துட்டாங்க. நைஸ் ட்ரை. அண்ட் டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ பார்ப்போம். ஹாய் ஹாய் ஆத்விக், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த மாதிரி தெரியுது. கேப்ஸ் டைம் ஓடிச்சருத்தான். அண்ட் 13 டீம் இருக்கிறாங்க. அவுட் ஆஃப் த ஜோனில் இன்னும் சண்டை நடக்குது. சருத்தான் டீம் 9 ஒரு நாக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். டீம் 21 டீம் 9 ஓகே கேமிங், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் 20 ருபீஸ் சூப்பர் சாட். ஓ சாங் கேட்குறதுக்காகவா? சரிப்பா, நன்றிகள் நன்றிகள். நெக்ஸ்ட் தம்பிமா ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஆமாம், நிறைய டைம் இமோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் அவுட் விழுந்துடும். அத்விக் மாட்ஸுக்கு அது ஒன்றும் பண்ணாது. பட் கேப்ஸு அதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் இமோட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் அவுட்டில் போட்டுரும். ஸோ நிறைய டைம் யூஸ் பண்ணாதீங்க. .com போட்டால் டைம் அவுட் போடுமா? நைட் பாட் போடலைனாலும் மாடரேட்டர்ஸ் போட்டுருவாங்க. ஓகே, டீம் 1 பிடிஇசட் பிளேஸ் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் டீம் 21 பிடிஇசட் ஸ்லேயர் இருக்கிறாங்க. ஐ திங்க் ரெண்டு பேரும் ஷஃப்லாக உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் டீம் 1 ஒருடையோ டீம் 21 ஒருடையோ. ஓகே, ராவனுக்கும் ஆஷ்லம் ஹரீஷ் பார்த்தீங்கன்னா நாக்காக இருக்கிறாரு. ஐ திங்க் இவர் ஆஃப்லைனா? இல்லை இல்லை, ஓ இங்கே நாக் வச்சுட்டு அவரோட டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணிட்டுருக்கிறாரு. இங்கே பற்றியா சேட்டையை? ஓகே, அவரோட டீம்மேட் பக்கத்தில் இல்லை. ஸோ கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண முடியாது. அவரோட டீம்மேட் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே முடிச்சுட்டாங்க, அவரை முடிச்சுட்டாங்க. டீம்மேட்டோட டீம் கில்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் கில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். .com-ஆ ஜேடி .com-ஆ? சிறப்பாலடி செத்தப்பண்ணி, எவ்வளோ திமுரு சொல்லியும் அது .com வைக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ திமுரு பாரு. அப்போ இவா குட்டி சொன்னது கரெக்டு தான், நான் தான் நம்பலை. திமுரு பிடிச்சவன் இல்லை. ஜேடிக்கு சப்போர்ட் பண்ணி பல்ல காட்டாதீங்களா? அது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கொழுப்பு ஏறிடும். கொழுப்படுத்த நாய் ஜேடி பண்ணி பிசாசி எருமை மாடு கழுத. குயின் சண்டை போ. எதுக்கு குயின் கூட சண்டை? என்னாச்சு? ஓகே, டீம் 25 டீம் 20 ஃபைட் நடக்குது. டீம் 20லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாக் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். இந்த வயரை எதுக்கு நான் எடுத்து விட்டேன்? சே, ரொம்ப லென்த்தாக கிடக்கு. ஒரு நிமிஷம் காய்ஸ், இந்த வயரை நான் சரி பண்ணிட்டு வரேன். நான் எரிச்சலாக இருக்கும். ஐ ஐ ஓகே ஹோல்ட். Thank you so much for your lovely support. Keep supporting me. Big shout out to you.
பிக் ஃபேன் டு ஆத்விக். அதுவும் நான் அந்த மூணுக்கு பிக் ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஜிடிஎஃப் ஐ ஆர்பி ப்ளே பண்ணுவீங்களா? அது லேப் கம்மிங், ஸோ அது பிளான் இருக்குது அது ப்ளே பண்ணுறதுக்கு. லேப் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். பிரியாவை சிஸ்டர்னு கூப்பிடல, ஜேடி மண்டையா? இல்லைனா அவங்க கூட பேச மாட்டோம், உன்னை எனர்ஜியை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம். உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க, யாரும் அண்ணன் தண்ணி புலவங்க மாட்டாங்க. ஓகே, டீம் 25 பார்த்தீங்கன்னா ப்ரிஜ் பிளாக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆப்போசிட்டில் டீம் 20 இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா டீம் 11 இருக்கிறாங்க. ஸோ டீம் 20 டீம் 11 பார்க்க, டீம் 25 டீம் 20 பார்க்க, இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ பார்ப்போம். 13 டீம் இருக்குது. அளவு பார்த்திங்கன்னா 40 அளவு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எங்கே ஃபைட் வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மில்டாலே ஒரு டீம் இருக்குது. நாய் சண்டை. ஓ பை. டீம் 17 அண்ட் டீம் 25 பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ ரைசிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். ஜேடி சொல்லலே, பிரியா பார்த்து அக்கான்னு சொல்லு. சொல்ல மாட்டான், அவன் கள்ள பண்ணி, அவனை பற்றி எனக்கு தெரியாதா? எந்த பொண்ணு வந்தாலும் அப்படி தானே ஜேடி? குரு எதுக்கு அப்படி கூப்பிட சொல்ற? ஏ அவன் வந்து எப்படி சொல்றது, இன்ஸ்டால சொல்றேன். ஓகே, போச்சின்கி கிட்ட பாத்தீங்கன்னா ராவன் டீம் தானது இல்லையா? ஓகே, மிஸ்டரோட டீமுக்கும் டீம் 21 ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். மிஸ்டரோட டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முடிச்சுட்டாங்க, ஃப்ராக் மட்டும் இருக்கிறாரு தனியாக. ஃபால்கான் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ட் டீம் 21 பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு டீம் 1 இருக்கிறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போகணும். ஸோ ஏ இது என்ன டீம் அப்பா? ஏலே இது என்னது, இது டீம் அப்பு, கொடூரமான டீம் அப். டீம் 21 ஒரே காரில் உட்காந்துருக்கு பாரு. ஒன்றே நம்பரும் டீம் 21 மோசம். இது ரொம்ப மோசம். பிடிசெட் ஸ்லாட் மாதிரி உட்காந்ததுனால இப்போ டீம் அப் பண்ணி உட்காந்துட்டு இருக்கு பாரு. வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? டீம்மேட் கூட ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டே ஸ்மோக்கில் WNLS ஒன் மோர் ரூம் இஸ் தட். யா யார் கேட்டா? இருக்கு ஸ்மோக்கி, வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஸ்மாஃபை கூட்டிட்டு வா. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். சித்தப்பா சொல்லுற, அவன் மாமா மச்சான்னு கூப்பிட்டுட்டாலேண்ணா, நீ வேற போவியா? அர்ஷத் ஹாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் அர்ஷத். ஆனால் கேப்ஸ் யூஸ் பண்ணாத. ஓகே, டோட்டலி 13 டீம்ஸ் இருக்கு. அலைவ் பார்த்தீங்கன்னா 38 அலைவ் இருக்கிறது. அண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஜோனாக இருக்குது. எதுக்கு இப்படி பிரித்து போட்டுக்கானே தெரியல, மேபி தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் விழுந்து நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ராவன் டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா டீம் 20 இருக்கிறாங்க. டீம் 20 டீம் 8 மேபி ஃபைட் வரலாம். அண்ட் டீம் 25 ஆல்சோ தர் பிரிட்ஜ்லேருந்து சரி க்ராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். டீம் 8 வந்து டீம் 25 ரஷ் பண்ணுற மாதிரி தெரியுது, பட் கிரனேட் போட்டிருக்காங்க டீம் 8 யாரோ. செல்ஃப் கிரனேடா? இல்லை, டீம் 25லேருந்து தான் கிரனேட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீம் 8 அடுத்தடுத்து டாக் விழுந்துருச்சு, ரெண்டு நாக் விழுந்துருச்சு. எம்என் மட்டும் தான் இருக்கிறாரு நினைக்கிறேன். ஸோ எம்என் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எம்எனையும் நாக் வச்சுட்டாங்க. டீம் 8 லாஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் LIX மட்டும்தான். ஸோ டீம் 25 டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 1v3 பண்ணி காப்பாற்ற வர டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் அவர் வேணால் கிளாஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கல. இப்போ தான் பகி எடுத்துகிட்டு வராரு, இல்லை போகிறாரு, அவர் வந்து ஜோனுக்கு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். யா ஜோன் கிளம்பிட்டாரு, டீம்மேட்ஸை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. அண்ட் டீம் 25 டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நோ நேம் தான், 2 கில் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்ப்போம். அக்கா சொல்கிறா ஃபீனிக்ஸ் இல்லை காஃபி இருக்காதலி. That's my team. Come on, they are doing team up. Yeah, I saw that. I think they missed their slot. They are PTZ. So, they doing team up. ஆனாலும் இது மோஷன் தான்ப்பா. ஓகே, எப்படி ரொம்ப நேரம் சர்வே பண்ண முடியாது, பார்த்துக்கோ. டீம் 18 கிட்டே யாரோ இருந்தாங்களே. டீம் 21 ஒரு நாக் விழுந்திருக்கு. யார்? பிடிசர் ஸ்லேயர் FTW.
ஐவர் வந்து டாக்காக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் டீம் டென்னில் ஒரு சோலோ இருக்கிறாரு, மிஸ்டர் ஃபால்கான் இருக்கிறாரு. ஜோர்டில் ஒரு கார்னரில் பிடிச்சி உட்காந்துருக்கிறாரு. அண்ட் டீம் 22 ஆஷ்லமோட டீம் இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபால்கானை தான் பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் டீம் 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். அவரும் டீம் 10 பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ வியூ இல்லையா, இல்லைன்னா கல்லுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாரான்னு தெரியல. ஓகே, கீழே பார்த்துட்டு பட் அவர் மேலே தான் இருக்கிறாரு. ஸோ பார்ப்போம். பேங்கர்தோ, ஆமாம் அதுதான் பண்ணணும். Come on guys, only konjam more like for 50 likes. Let's go for 50 likes. பார்த்துக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் மறக்காம லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்கள். நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட் பிஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 50 லேக்ஸ் இன் 4K யூடியூப் ஃபேமிலி. லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. இங்கே பாரு டீம் 1 டீம் 21 டீம் அப்போ சண்டை ரொம்ப மோசம். ஏய், ராவன் டீமில் யாரோ ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த சோலோ பிளேயர் வந்து யாரையும் நாக் வச்சுருக்கிறாரு மினியில், இவர் தான் நடிச்சது இல்லையா? ஓகே, டீம் 25 பார்த்தீங்கன்னா டீம் 4 கிட்ட ஃபைட் எடுத்துட்டுருக்குறாங்க நினைக்கிறேன். டீம் 4 ஆல்ரெடி ஒருத்தர் முடிச்சாச்சு. இட்ஸ் ஏகே அண்ட் லெஜண்ட் எம்எம் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். டீம் கில்ஸ் வந்து 3 இருக்குது. டீம் 25 பார்த்தீங்கன்னா டீம் கில்ஸ் 4 இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே, அவங்கள வந்து ஜோனுக்கு வரவிட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் தட்ஸ் நாட் ஃபேர், தே டீம் அப் நோ ப்ராப்ளம் பட் தே கில் மீ. ஐ கேம் அண்ட் ஜம்ப் அண்ட் தே கில் மீ. வை டு டீம் அப் பட் வை கில்லிங் மீ ப்ரோ? டே, ஒரு குழந்தை கதறுது, அதுவும் இங்கிலீஷில் கதறுது. ரா ஒன்னா தில்தாரா தில்தாரா, ஆமா நோவா ஜில்தானா ஜில்தானா அந்த சாங் தான் நல்லாயிருக்கும். ஓகே, டீம் 8லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக் வச்சுருக்கிறாரு டீம் 25ல. ஸோ முடிச்சு விட்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். பின்னாடியும் டீம் 25ல பார்த்தீங்கன்னா தண்டர் இருக்கிறாரு. ஸோ தண்டர் வந்துட்டாரு, நோட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். 1 HP. அரே யார், எதுக்காக கவர்லேருந்து வெளியில் போனீங்க? பட் நைஸ். அந்த டீம் 25 பார்த்தீங்கன்னா 5 kills இருக்குது. நோ நேம் ரிவைவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். யார் டீம்மேட்ஸ் வந்துட்டாங்க, ரிவைவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டோட்டலி 11 டீம்ஸ் இருக்குது. அலைவ் பார்த்தீங்கன்னா 32 அலைவ் இருக்குது. அண்ட் அவுட் ஆஃப் த ஜோனில் 3 டீம் இருக்கிறாங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லோரும் வந்தாச்சு. ராவன் டீம் வந்து, ராவன் டீம் தானே இது, ராவன் டீம் இல்லை, டீம் 5 பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீந்தி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீந்தி வந்துருக்குறாங்க. அண்ட் டீம் 17 பார்த்தீங்கன்னா ஜோன் பிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் டீம் 9 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். கதிர், ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் கதிர். நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது, இருக்குது நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது கதிர், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் மிரான்வர் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமான் காய்ஸ், ஒன்லி கொஞ்சமோ லைக் ஃபார் 4 more likes ஃபார் 50 likes. இட்ஸ் கோ ஃபார் 50 likes. பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்கள். காய்ஸ் நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட் பிஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 50 likes அண்ட் 4K யூடியூப் ஃபேமிலி. போல்தே லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. அண்ட் சில பல சப்ஸ்கிரைபர் ஃபார் 3.6K யூடியூப் ஃபேமிலி. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குயின் பிச்சேடு ஸ்ட்ரீம்ஸ் பாஸ்கர் தம்பிமா, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஓகே, இவங்க ரிவர் பண்ணிவிட்டு ஜோன் போகணும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 5 seconds 500 meters போகணும். ஸோ பிரிட்ஜ் வழியாக போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அங்கே பிரிட்ஜ் பிளாக் எதுவுமே இல்லை. ஒருத்தர் பார்த்திங்கன்னா தண்ணியில் நீந்தி போயிட்டாரு. அண்ட் டீம் 21 பார்த்திங்கன்னா டீம் 1 டீம் 21 ரெண்டு பேருமே தண்ணியில் நீந்தி போயிட்டாங்க. மற்றபடி எல்லாருமே ஜோன் பிடிச்சாச்சு. ஸோ பார்க்கலாம் இவங்க ஜோனுக்கு போய் சேராங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஐ லவ் தட் கொஞ்சம் மோர் லைக்ஸ். ஆஹா, ஈ தண்ணிக்குள்ள விழுந்தா செத்து போயிருவீங்க. 1 HP தான் இருக்கு, ஹீல் பண்ண வேண்டும் அவ்வளோதான். கத்தம் கத்தம் பிச்சுக்கையா. ஸோ சார், பிரிட்ஜில் போகலாம், அங்கே பிரிட்ஜ் பிளாக்ல யாருமே இல்லை. ஸோ சாரி ஃபார் தட். டீம் 22 பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் அங்கே ஒருத்தர் போறாரு லெஃப்டில், அவரை பாருங்கயா. அந்த ஆனால் ஒரு பிளட் கூட படலை நினைக்கிறேன். பிளேஸ் பிடி நினைக்கிறேன். நாக்கு வச்சுருக்குறாங்க டீம் 25 ஃப்ளக்ஸி நாக்கு நினைக்கிறேன். ரைசிங் நம்பர் 4 டீம் 17 பார்த்தீங்கன்னா நாக் இருக்குது. அண்ட் டீம் 25ல இருந்து தான் நாக் வச்சுருக்குறாங்க ஐ திங்க்.
ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக ட்ராகோ கேமிங் வைட்டியை முடிச்சிட்டாங்க, யார் முடிச்சாங்கன்னு தெரியல. அண்ட் டீம் 25 டீம் 17 நடக்கிற போரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். டீம் 17 ரெண்டு நாள் விழுந்துடுச்சு, சுற்றிட்டாங்க, சுற்ற போட்டுட்டாங்க, முடிச்சிட்டாங்க. டீம் 17 முடிச்சிட்டாங்க, நேடு மேலே புழிஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைன் ஸ்ட்ரைப் என்எஃப்ஜி காய்ஸ் ரைசிங் அண்ட் டீம் 25 ஜிஜி டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 9 டீம் கில் இருக்குது. அண்ட் நோ நேம் பார்த்தீங்கன்னா 5 கில்ஸ் அண்ட் காட் பார்த்தீங்கன்னா 2 அண்ட் ட்ராகோ தண்டர் பார்த்தீங்கன்னா 2 கில்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்க்கலாம். கத்தம் பிச்சுக்கோ, ஓ ஹிந்தி தெரியுமோ உனக்கு? சரி சரி, உருட்டு உருட்டே. ஓகே, டோட்டலி 6 டீம்ஸ் தான் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 20 அலைவ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் யார் டின்னர் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. மேபி இந்த டீம் டின்னர் அடிக்குமோ, ஜாகோ டீம் டின்னர் அடிக்குமோ, வாய்ப்புகள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் டீம் 4 வந்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், டீம் 5லேருந்து. ஸோ நைஸ், சாரி டீம் 5லேருந்து முடிக்கல, முடிச்சது டீம் 20 தான் நினைக்கிறேன். ஓகே, டீம் 20லேயும் ஒரு நாக் விழுந்துருக்கு. ஸோ பார்க்கலாம். ஆனி சொல்கிறா, ஆனி ஓபி, அந்த எம்ஜே பண்ணி என்னைய வந்து ஆனி ஓபி போட்டு குட்டியாக காட்டுற மாதிரி ஏமோட் வச்சு கிரியேட் பண்ணிட்டான். ஜூக்கு மட்டும் பாரு, கண்ணு நிறைய ஹார்ட்லாம் போட்டு வரும். கிரியேட் பண்ணும்போதே என்னை அப்படி கிரியேட் பண்ணிட்டான், ரொம்ப மோசம். ஓகே, டோட்டலி 5 டீம்ஸ் தான் இருக்குது. டீம் 5 வித் ஃபுல் ஸ்குவாட், டீம் 11 பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல் ஸ்குவாட் இருக்குது, டீம் 18 பார்த்தீங்கன்னா ஜயோ, அண்ட் டீம் 20 பார்த்தீங்கன்னா 6 கில்ஸ் வச்சுருக்குறாங்க, டீம் 25 பார்த்தீங்கன்னா ஜயோவில் பார்த்தீங்கன்னா 9 கில் வச்சுருக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் கில்லே வச்சுருக்குறாங்க, மற்ற 3 டீம் எந்த டீமுமே கில்லே இல்லை. ஸோ பார்க்கலாம். டீம் 20, டீம் 25, டீம் 20ல ஒரு நாக் விழுந்துருக்கோம். என்ன அளவு நேம் பாரு, ஹேனி ஓபி. ஓகே, டீம் 18ல நாக் விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் 18 ஜோனில் தான் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அவசரப்படாமல் ப்ளே பண்ணலாம், பிகாஸ் டீம் 20 பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஜோன் தான். அண்ட் டீம் 25ல ஒரு நாக் விழுந்துருக்கு, ட்ராகோவை நாக் வச்சுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் 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 யா ட்ராகோ தண்டரை வந்து நோக்கி வச்சுருக்குறாங்க, காட் அண்ட் நோ நேம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ ரிவைவ் பண்ணணும் அண்ட் ஜோன் வேறு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஜோனில் தான் இருக்கிறாங்க, ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நிதானமாக ப்ளே பண்ணலாம். அண்ட் டீம் 20 எவ்வளோ பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஜோன் தான். டீம் 11 வந்து டீம் 20 ரஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். பட் டீம் ஒரு நோக்கி விழுந்திருக்கு. டீம் 25லேருந்து டீம் 20 ரஷ் பண்ணி விட்டார்கள். டீம் 20ல நம்ம ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கேரி பார்த்தீங்கன்னா ஷாக்குக்குள்ளே ஜாலியாக ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அண்ட் சின்ச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஒரு நேட் போட்டால் ஈஸியாக முடிக்கலாம், பட் அவங்களுக்கு பொசிஷன் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த டீம் தான். சின்ச்சு வித் 3 கில்ஸ் அண்ட் கேரி பார்த்தீங்கன்னா 1 கில் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்கிற பொசிஷன் அவங்களுக்கு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அண்ணி உன்னோட வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அப்படியே உருட்டி தள்ளிடுவான் போல. எங்கிட்டு உன் உருட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கும் இனிமேல் வந்து பயங்கர மாதிரி ஐடியா இல்லை. ஓகே, அடுத்த நாக் குழும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நோ நேம் பார்த்தீங்கன்னா நேம் போட்டர், பட் நாக் விழவில்லை. பட் இவங்களோட டீமில் வந்து தண்டரை இன்னும் யாருமே தூக்கலையாப்பா, என்னப்பா நடக்குதுங்க. நல்லா கவரில் இருக்காப்புல மனுஷன், பட் பகி எடுத்துகிட்டு வந்து அழகாக தூக்கி இருந்திருக்கலாம், பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. டீம் 18ல பார்த்தீங்கன்னா ஆர்டியை தவிர இது எல்லாருமே நாக். டீம் 5 வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க, டீம் 5லேயும் ஒரு நாக் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நாள் குழுமா ஒரு 1 எடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்த நேரத்தில் டீம் 5லேருந்து முடித்து விட்டார்கள் ஜிஜி டீம் 5. அண்ட் டீம் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, கில் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டீம் 11 பார்த்தீங்கன்னா அவங்களும் 1 கில் வச்சுருக்குறாங்க, சென்டர் ஆஃப் த ஜோனில் இருக்கிறாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. அண்ட் டீம் 20 பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்ட் பண்ணாலே போதும், உள்ளே ஏறுறவங்களை வந்து ஏற விட்டுக்கலாம். அண்ட் டீம் 25லேருந்து பார்த்தீங்கன்னா டீம் 20ல ஒரே ஒரு சோலோ முடிச்சிட்டாரு. ஸோ அவர் தனியாக ஏறிட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். அடுத்த ரூமன்ஸ் வந்துடுச்சா? ஓகே, பின் பண்ணி விடுகிறேன். ஸோ டோட்டலி 4 டீம்ஸ் இருக்கு. டீம் 5 வித் ட்ரையோ, டீம் 11 ஒரு ஃபுல் ஸ்குவாட், டீம் 20 பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லோ, டீம் 25 பார்த்தீங்கன்னா ஒரு டியோ இருக்கிறாங்க, டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுகிறார்கள் என்று. செட்டி செட்டி அண்ட் அமித் அண்ட் ஜோ, ஐ திங்க் இவங்க நேற்றுக்கு டின்னர் அடிச்ச டீமோ. ஆமாம், இவங்க தான் நினைக்கிறேன். பட்ட சேர் ஷாட் போடு போடு போடு, பட்ட சேர் ஷாட். நேத்திக்கும் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்னைப்பர் ஆடினார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவர் வந்து ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஜோக்கருக்கு அடுத்த பட்டசே உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அண்ட் ஷீஷூயி வந்து நோக்கு, தினா வந்து எங்கே இருக்கிறாரு, அவரும் நோக்கில் தான் இருக்கிறாரு. ஜோக்கர் த லாஸ்ட் கை. ஸோ ஷீஷூ அப்படி தானே, ஷீஷூயி இவர் வந்து எப்படி ரிவைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். பட்டசேட் ஷாட் கே, சப்ஸ்கிரைப் பண்ணால் பட்டசேட் ஷாட் வைக்கலான்னு பார்த்தேன், பட் கத்திட்டே கிடக்கும்ல, அதனால தான் வைக்கல. சும்மா ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வரேன், மியூசிக் வச்சுட்டேன். பட் எனக்கு என்னென்னு தெரியல, மெம்பர்ஷிப் தான் எனக்கு பிடிச்சிருந்தது, அதுக்குள்ளே ஈ மொட்டை காணும்.
வந்தா நல்லா இருக்கும் பட் காணும் வர மாட்டேக்கே. கமான் காய்ஸ் லெட்ஸ் கோ ஃபார் 70 likes. பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டு லைவ் பாருங்கள். நியூவாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 70 likes இன் 4K யூடியூப் ஃபேமிலி. போட்டு நல்லா ட்ரை பண்ணார் பட் டீம் 25 பார்த்தீங்கன்னா பறந்து தடாலடி அதிரடி தான் ஓப்பே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டீம் 25 ஸோ டீம் 11 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாட் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ஸ்குவாடை இந்த டியோ டெட்லி டியோ வந்து சமாளிப்பாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். நோ நேம் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறார், 9 kills வச்சு செமையாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. டீம் கில்ஸ் இவங்க தான் லீடு, 13 kills இன்னும் எந்த டீமும் எடுக்கல. ஸோ பார்ப்போம் டீம் 11லேருந்து டீம் 25 டியோக்கு வந்து முடிவு கட்டுறாங்களா, அதை டீம் 25 வந்து 2v4 பண்ணி மாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். ஸோ நோ நேம் அண்ட் டி ஆர் காட் அண்ட் டீம் 11 பெரி டெடி அமித் அண்ட் ஜோ. ஸோ லெட் சி தட் ஜோன் போனும் டீம் 25ல பார்த்தீங்கன்னா காட் ஜோன் முடியல எண்ட் கார்டு போட்டாங்க. நோ நேம் சமாளிக்க யாருமே இல்லடா. ஓபி இந்த சாட் ஜிஜி காய்ஸ் வேறு லெவல் கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க. டீம் கில்ஸ் 17 இருக்குது. ட்ராகோ டீம் ஓபி பர்ஃபார்மன்ஸ், அதுவும் இல்லாமல் நோ நேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தடாலடி அதிரடி தான். 12 kills வச்சுருக்கிறாரு ஜிஜி. அண்ட் செகண்ட் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு எனக்கு நேம் தெரில பட் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு பெரி பார்த்தீங்கன்னா 3 kills ஓபி. அண்ட் தேர்ட் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் நேம் வச்சுருக்கிறாங்க, ஓபியான டீம் நேம்னு சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா 6 kills வச்சுருக்காங்க ஜிஜி. அண்ட் ஃபோர்த் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கரோட டீம்னு சொல்லலாம். டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 4 nice. அண்ட் ஃபிஃப்த் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசா ஆர்டியோட டீம். டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அண்ட் சிக்ஸ்த் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏகேயோட டீம் வித் 3 kills. அண்ட் செவன்த் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் 360 டீம் வித் 1 kill. ஜிஜி கைஸ் நைஸ் கேம் ப்ளே. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்க வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். லவ் ஃப்ரம் யூஎன்எக்ஸ். ஹை அவிஸ் கேமிங் ஒய்டி, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஐ எம் ஆல்ரெடி இன் நெக்ஸ்ட் ரூம். ஓகே ஓகே ஸ்கல்கோர், கிவ் சம் கிளச்சஸ், தென் ஒன்லி ஐ வில் ஸ்பெக் யூ. ஓகே கெமெண்ட்ரி ஓபிஆர் சரித்தா. இல்லை லைவ்ல இருந்தியா இல்லைனா எங்கேயாவது போயிட்டு சும்மா வந்து கெமெண்ட்ரி ஓபி போடுறியா? டவுட்டா இருக்கு. ஓகே இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு, நம்ம வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பாடு தண்ணி இருக்கா? கேன் ஐ கமன் வை? என்னலே இங்கிலீஷில் பேசுகிறான் இவன், ஒழுங்காக இங்கிலீஷில் பேசு இல்லைன்னா தமிழில் பேசு. கேன் ஐ கம் யுவர் கிளானா? யூ ஷுட் அட்டன் த ட்ரை அவுட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு பீட் அவர் மாஸ்டர் த பிளாஸ்டர் சாண்டா. If you can able to beat our clan member means you can definitely join in our clan. Join in our clan. Yeah, one mess is one. In tryouts. Not a problem. தம்பியை சந்தேகப்பட்டீங்களா? ஒரு நேரம் காணாமல் போயிட்டு இல்லை அதனால தான். டேய் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. நோ ரீநேமிங் கார்ட் மாஸ்டர் ஸ்கல் காட், யூ ஷுட் ஸ்னாப் யுவர் ரீநேமிங் கார்ட் அண்ட் சென்ட் டு யுவர் அட்மின். தென் மன்லி தே வில் அக்செப்ட் இட். ஹாய் பிளே காட், எங்கே பார்த்தியா ஆனி ஓப்பிடாரே? நானும் இப்படி நேமை மாற்றிடலாமோ, பொண்ணா பையனான்னு தெரியல. சீனியை தொட்டுட்டேன் கை பிசு பிசுங்க, கை கழுவிட்டு வரணும். ஆர் யூ ஈட்டிங்? யாஸ் கல்காட் ஐம் ஈட்டிங் ரைட் நவ்.
அனியக்கா வாட் ஈட்டிங் அவள் தெரியுமா அவள் ஓஹோ டிஓஏ தான்ப்பா கரெக்டாக வந்து பிளேஸ் பிடிச்சிருக்காங்க பிடிசெட் எங்கே கொல்ல போனேன் இப்போ ஸ்லாட் மாதிரி உட்காந்துட்டு டீமை பண்ணோம் டானி எங்கே மாடரேட்டர்லாம் கொடுத்துருக்கேன் டானி இருமையை காணும் ஒருத்தனை எப்படி சமாளிப்போம் இருக்கியா கிட்டார் பிச்சைக்காரன் என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனவே நினைவிலே ஒரு சுகம் தர 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 தொடருதை தினம் தினம் தர 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 என் இனிய பொன் நிலாவே பொன் நினைவில் என் கனவே எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு பிச்சை போட்டு போங்க ஒரே அதே அப்படி இருக்கான் பரா ஃபேஸ் கேம் கமெண்ட்ரியா அட் 50K ஹலோ சஞ்சனா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் அக்கா அக்கா அவனை காப்பி அடிக்காதீங்களே ஓகே என் நெக்ஸ்ட் கமெண்ட்ரிக்கு பூஸ்டப் பண்ணியாச்சு ஹாய் பிரியா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் அக்கா மீன் சிஸ்டர் டிடி வணக்கம் பிரியா ஓகே ஏஜபிள்யூ ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் 100 ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் இல்லை டைமிங் சொல்லியிருப்பாங்களே யா 10:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னொரு 3 மினிட்ஸ் இருக்குது 3 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வந்துட்டான் 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 ஜெனிஷ் டிஜி ஜெனிஷ் இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு
டிகிச்சி ஜெனிஷா அவன் ஓகன் மாறிட்டானோ. ஸ்மைலி டீம், டிஇஎஸ் டீம் இருக்கு. ஆஷ்லம் நைஸ், எஸ்எல்டிஎஸ் இருக்கிறாங்க. ஜிஜி டிஎக்ஸ் ஓகே, 70 ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டோன்ட் வெரி. அக்காமி கமாண்ட் என்ன சொல்லியிருந்தா? அக்கா சிக்கல் டு சிஸ்டர் பாசமலர். அவனுக்கு புரியாது இல்லடா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். டிடி அப்படின்னா அவனுக்கு புரியும். நீங்க யார் ஃபேன் மூவியில்? ஜானி டெப், ராபர்ட், அதுக்கப்புறம் ரொம்ப மோஸ்டாக பார்க்குறது இவங்க தான். அது கிரிக்கெட், கிரிக்கெட்டில் மேக்ஸ்வெல் பிடிக்கும். ஆஸ்திரேலியா டீம் ரொம்ப 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 பிடிக்கும். வார்னர் ஃபிஞ்ச் பிடிக்கும். ஸ்மித்து எல்லாருமே பிடிக்கும். மிச்சல் ஸ்டாக் பவுலிங்கில் மிரட்டுவான். எல்லாருமே பிடிக்கும். ஐடி பாஸ்வேர்ட் மேலே பின் பண்ணியிருக்கேன். அலமல் கேமிங் ரெக்கார்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் பஃபர் ஆகுது. சோரி முடிஞ்சு பஃபரிங் தானே. நெட்டு நெட்டு சரியில்லை காய்ஸ், இப்போ வந்துடும். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. இப்போ சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எம்எஸ் பேக் டு 50 76 வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் அகெயின் பிரேக் ஆகுதா? 92 ஜாயின்டா வை டிடி, 7S, மேக்ஸ் ஓபி அண்ட் டீம் 4 டிஎஸ், ஸ்மைலியோட டீம், பிளைண்டோட டீம் இருக்கிறாங்க. ஷிஷு அண்ட் ராவன் டீம் இருக்கிறாங்க. பிடிஇசட் இருக்கிறாங்க. நம்பி த கிரேட், சௌமியா டீம் 12, டெடியோட டீம் இருக்குது. டீம் 13 வந்து டன் அக்கா, இப்போ வந்துடுச்சு இல்லை, நைஸ். அண்ட் டீம் 13 ஃபேட் லேக்கோட டீம் இருக்குது. ஆஷ்லமோட டீம் இருக்குது. அண்ட் டீம் 15 ஓஷியன், டீம் 16 இம்மார்டல், டீம் 17 எஸ்எல்டிஎஸ், டீம் 18 வந்து டிஎஸ் டீம் இருக்குது. டீம் 19 டாக்ஸிக், டீம் 20 ஸ்மோக்கி அனியோன் டியோ தான் வந்திருக்கிறாங்க ஸ்பாஃபக்கானும். அண்ட் டீம் 21 நம்பர் ஃபார் கேமிங். அண்ட் டீம் 22 ஸ்கல்கார்டோட டீம் நினைக்கிறேன். அண்ட் டீம் 23 ஆர்ஜே அண்ட் டிஎக்ஸ். அண்ட் டீம் 24 டிஓஏ. டீம் 25 பார்த்தீங்கன்னா ட்ராகோ அகி நோ நேம் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் யார் இந்த மேட்ச்சில் டாமினேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளைட் பாத் பார்த்தீங்கன்னா லாஸ் ஹிகோஸ்லேருந்து எல்லா சார் நோக்கி போகிறது. ஸோ எந்தெந்த டீம் எங்கெங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம்.
என்னப்பா உள்ளே வர்றதுக்குலாம் எண்டு கார்டு போட்டாங்க ரூம் மேட்ச்சுக்கு. சரி நம்ம எப்போ ப்ளே பண்ணுறோம், சும்மா தானே இருப்போம் இருப்போம். சரிதான், ஸ்மிருதி மந்தனா என்னோட க்ரஷ், அது யாருன்னு எனக்கு தெரியாது. 26ல டீமா? சரிதான், உனக்கு மண்டேல பிரச்சனை. அக்கா சுக்குட்டி வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஃப்ரீயாக இருக்கியா சுக்குட்டி? கமான் கைஸ், ஒன்லி 3 மோர் லைக் ஃபார் 60 லைக்ஸ், லெட்ஸ் கோ ஃபார் 70 லைக்ஸ். பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுங்கள் ஜூம் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்கள் காய்ஸ். நியூ வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 70 லைக்ஸ் அண்ட் 4K யூடியூப் ஃபேமிலி. போல்தே லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. அக்கா அக்கா ஓகே. மேக்ஸ் ஓபி டீம் 7, டீம் 15 அண்ட் டீம் 23 எல்லோரும் பார்த்தீங்கன்னா சும்மா சீரால் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், டீம் 22 அண்ட் டீம் 15 ரொம்ப க்ளோஸரில் இருக்கிறாங்க. தனித்தனியாக விட்டு வச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். டீம் 7 நியர் பைல தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். தில்வாலே பிடிச்சதே கியா ஃபார் மீ, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சீரியஸ்லி எனக்கு யாருன்னே தெரியாது. நோவா உண்மையாக சத்தியமாக இருக்கான்னு தெரியாது. ஓகே எல்லா சாரில் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இம்மார்டல் டெமோ நோப்பு, இது எம்ஜியோட கிட்ட பார்த்தேன். இது எம்ஜே தானா? எம்ஜே இல்லை, வாய்ப்பு இல்லை. எம்ஜே இப்படி தான் வச்சுருந்தான், இதே பேக் வச்சுருக்கான், இதே மண்டா, இதே ட்ரெஸ் வச்சுருப்பான். பண்ணிக்கடா கையில் மட்டும் கிடச்சா லெஃப்ட் அண்ட் ரைட்னு வாங்கணும் அவனை. ஓகே டிஏஎஸ் டீமில் ஒரு நாக் விழுந்துருக்கு. டீம் 8 வந்து ஒரு ட்ரையோ, டீம் 16 வந்து ஒரு ஃபுல் ஸ்குவாட், இம்மார்டல் டீம் இருக்கான், டிஎஸ் ஒரு டீம் இருக்கிறாங்க, அண்ட் டாக்ஸிக். இந்த மூணு டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நேம் டேக் பார்த்தீங்கன்னா அப்படி பக்காவாக இருக்குது, மாசாக இருக்குது பார்க்குறதுக்கே, நைஸாக. அண்ட் டீம் 4 அது மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. சி இவா எனர்ஜி வின் பண்ணா அக்காவுக்கு 500 சூப்பர் சார். சரிதான், இல்லை என்னையாவது கொண்டு போங்க, என்ன நடிக்க வைங்க எனர்ஜி. வைத்து விட்டார்கள் டீம் 18 வந்து நினைக்கிறேன் ஏறி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. டீம் 16 லாஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோட் அண்ட் ஸ்டார் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம், டீம்மேட்ஸை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியல. அண்ட் ஸ்டார் வந்து ரிவே பண்ணிட்டு இருக்கிறாரு, நத்திங் வரைக்கும் நோக்கி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். டீம் அண்ட் டீம் 4 இங்கே தான் இருக்குது, டீம் 8 இங்கே தான் இருக்குது. டீம் 4 பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை முடிச்சுட்டாங்க, சைக்கோ த லாஸ்ட் கை. ஸோ லெட் சி தட். டீம் 8 பார்த்தீங்கன்னா 1 kill வச்சுருக்காங்க, டீம் 16 எல்லோரும் ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டீம் 18 பார்த்தீங்கன்னா அட்லாஸ் வந்து காலி பண்ணியிருக்கிறாங்க, கிரட்டோஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். எஸ் பேண்டா ஓகே, டீம் 4 இவரை தான் முடித்தாங்களா. டீம் 19 கிட்டே பார்த்திங்கன்னா ராம்போ கிட்டேயும் 1 kill இருக்குது. கிட்டத்தட்ட 5 டீம் இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ பார்ப்போம் வேற எங்கேயும் ஃபைட் போய்கொண்டு இருக்கிறது, எல்லா இடத்துலையும் ஒரே ஃபைட் எடுக்கிறாங்கப்பா. சும்மா சீராலையும் ஃபைட் போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 டீம் இருந்தது, இப்போ 2 டீம் இருக்குது. மேக்ஸ் ஓபி ஒரு டீம் அண்ட் ஓஷியன் எமன்ஸ் இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 kills வச்சுருக்காங்க, ஒரு டீம் முடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டீம் 3 பார்த்தீங்கன்னா பீஸ் வித் 1 kill. அண்ட் பிகாடோவில் பார்த்தீங்கன்னா ஜெனிஷ் யாருக்கோ பட்டை சேர் ஷர்ட் விட்டுருக்கிறாரு. டீம் 7 நாக் இருக்குது, டான் ஷைன் வைட்டி நாக்காக இருக்கிறாங்க. ஐ திங்க் இவங்க தான் அடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 1 kill இருக்குது. அண்ட் டீம் 2 பார்த்தீங்கன்னா நியர்பைல இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஓஷன் இப்போ தானே ஓஷனை பார்த்துட்டு வந்தோம், ஓஷன் நாக். ஸோ டீம் 3 டீம் 15 ஒரு நாக் வச்சுட்டாங்க, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருந்தாங்க. மெனி சாப்பிட்டியா? என்ன ஸ்பெஷல்? வீடெலாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சா இல்லை ஒர்க் இருக்குதாங்க? ஓகே டீம் 15 பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அட்டீஃப் இருக்கிறாங்க. டீம் 3 ஒரு ஃபுல் ஸ்குவாட் இருக்குது. ஸோ எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். மேக்ஸ் ஓபி கிராண்ட் மாஸ்டரையும் நாக் வைத்து விட்டார். ஸோ லாஸ்ட் கா யாருன்னா பேம் பேம் மட்டும் தான் இருக்கிறாரு. பார்ப்போம் நெக்ஸ்ட் நாக்.
ஓகே நைஸ் எம்ஃபோல் ஒரு ஓபி இந்த நாக் வச்சிட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிங்கட் வராங்க பின்னாடி இருந்து யாராவது வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் மேக்ஸ் ஓபி நெக்ஸ்ட் நாக் ஓபி ஓபி ஒன் வர்சஸ் டூ அழுத்தி விட்டு ட்ரை பண்ணுவார் நினைக்கிறேன் கண்டிப்பாக யா அழுத்தி விட்டதுக்கு வராரு அண்ட் வெங்கட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டாங்க ஸோ அழுத்தி விட்டு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வச்சுருக்காரு ஓபி ஒன் வர்சஸ் த்ரீ ஆர் நாட் கடைசி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் யாரும் பார்த்தீங்கன்னா பீஸ் மட்டும் தான் இருக்கிறாரு ஸோ ஒன் ஆச் பீஸ் ஸோ ஈஸியாக முடிக்கிறாங்க ட்ரை பண்ணுங்க நைஸ் நைஸ் எந்த கார்டு போட்டாங்க பட் நைஸ் ட்ரை இல்லைனா கொஞ்சம் விட்டுருந்தா ஒன் வர்சஸ் ஃபோர் பண்ணியிருப்பார் பேம் அட்டீவ் ஜிஜி ப்ரோ நைஸ் ட்ரை அண்ட் டீம் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபோர் கில்ஸ் பீஸ் வந்து கடைசியில் காப்பாற்றலாம் எல்லோரும் பீஸ் ஆகிருப்பாங்க ஸோ 21 டீம் இருக்குது அலைவ் பார்த்தீங்கன்னா 77 அலைவ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் எங்கே ஃபைட் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம் ஐ திங்க் பிக்காடோவில் வரும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ரெண்டு டீம் இருக்குது ஆல்ரெடி நாக் வச்சுருந்தாங்க டீம் 11 அண்ட் டீம் 2 ஸோ லெட் சி ஹாய் ஷேடோ வெல்கம் டு த ஸ்ரீ மார்னிங் சாப்பிட்டேன் தட்ஸ் இட் அதுக்கப்புறம் ஏன் சாரில் சி சாப்பிடல ஆஷ்லம் ஆஷ்லம் எனக்கு தெரியலையே ஸ்லாட் நம்பர் ப்ளீஸ் ஷேடோ கிரேவியார்ட் கிட்ட ஒரு ஃபைட் நடக்குது டீம் சிக்ஸ் வெர்சஸ் டீம் ஒன் டீம் சிக்ஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முடிச்சுட்டாங்க குயின் அண்ட் நெஞ்சா ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ இங்கே நெஞ்சாவும் நாக் ஸோ குயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம் கொஞ்சம் கவரில் இருந்து நெஞ்சா ரிவர் பண்ணலாம் பட் முடித்து விட்டார்கள் ராக்ஸி பார்த்தீங்கன்னா மினி டேப்லே முடிச்சுட்டாங்க குயின் த லாஸ்ட் கா எங்கே பாரு ஐயோ பாவம் வச்சுச்சோ டான்ஸ் அடையாது விட்டுருந்துருக்கலாம்ல மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போய் குயினை கொண்டுட்டாங்க எனக்கு மனசு கேட்கலப்பா உமன்ஸ் கிரிக்கெட் பார்க்க மாட்டிங்களா நோ 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 அது பார்த்தாலும் நியூஸில் பார்ப்பேன் அதுலேயும் ஹாஸ்டலில் வின் ஆகிட்டா அப்படின்னு சொன்னால் அப்படியே ஜாலியாக இருப்பேன் அவ்வளோதான் மென்ஸ் கிரிக்கெட் தான் ஏ தட்ஸ் ரைட் பிரியா பிரியாவுக்கு எப்படி தெரியும் அது எப்படியா ஒரு பொண்ணாக இருந்துட்டு பொண்ணு கிரிக்கெட்டை போய் யாராவது பார்ப்பாங்களா பசங்களை தான் பிடிக்கும் பசங்க கிரிக்கெட் தான் ஆவாங்க ஓகே டோட்டல் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 20 டீம்ஸ் இருக்குது அலைவ் 75 அலைவ் இருக்குது டீம் ஒன் கிட்ட பக்கத்தில் யாருமே இல்லை அண்ட் 7S டீம் பார்த்தீங்கன்னா பிக்காடோவில் ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பட்ட செட் ஷாட் விழுந்துருக்கு எங்கேயோ டீம் 11 ரெண்டு நாக் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சௌமியா அண்ட் டம்பி த கிரேட் இருக்கிறாங்க டீம் 2 பார்த்தீங்கன்னா பட்டி ஓபி இருக்கிறாரு நாக்காக இருக்கிறாரு டான் ஷைன் மைட்டி விஷ்ணு அண்ட் ஆனி ஓபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம் அதானக்கா கரெக்டு நம்பர் ஃபோர் கேமிங் என்னாச்சு என்னாச்சு குரு கமான் கைஸ் ஒன்லி டூ மோர் லைக் ஃபார் 60 likes லெட்ஸ் கோ ஃபார் 70 likes பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லவங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே இல்லை பாருங்கள் கைஸ் நியூ வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் அக்கௌண்ட் டெஸ்ட் பண்ணி ஆல போட்டுக்கோங்க லெட்ஸ் கோ ஃபார் 70 likes இன் 4K யூடியூப் ஃபேமிலி போல்தே லைக் கரோ ஷேர் கரோ சப்ஸ்கிரைப் கரோ And those who are new here, don't forget to leave a like and don't forget to subscribe to my channel, guys. Nice love. Amar, hi, welcome to the stream, Amar. Okay, enga pathina solid, immortal and Nambi the great 7S. Again, pathina pickadala fight nadakkudhu nenikiren. Na inga vandhadana fight edukka aarambichiren. Team 2 la Vishnu is the last guy in team 2. So, enna pandrar appdin solikittu paakalam. Team 11 te irundhu. Nanna kaapathikkaar appdin solikittu பின்னாடி துரத்தி வந்துட்டாங்கப்பா ஸோ சார் ஓகே அடுத்தமாக புதுமா ஒன் வர்சஸ் டூ பண்ணுவாரன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் முடித்து விட்டார்கள் டீம் 11 பார்த்தீங்கன்னா டீம் கேர்ள்ஸ் 5 இருக்குது இப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல என்ன சொல்லிட்டேன் தப்பாக தான் சொல்லிட்டேன்னா ஷோ என்எஃப் ஜிஓ எஃப்டிடபிள்யூ ஒரு நிமிஷம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் அண்ட் ஆர்ஜி இருக்கிறாங்க டீம் 11 யா டீம் 11 பக்கத்தில் டீம் 23 இருக்குது மேபி இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் வரலாம் ஸோ இம்மார்டல் டீம் எங்கேயோ ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் காட்டுறதுக்குள்ளே ஏதோ ஆகிடுச்சு சரி இப்போதைக்கு உங்களுக்கு ஃபைட் வரும் ஸோ பார்ப்போம் அவங்க டீம் 25 தானே யா ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யா டீம் 21 வந்து ஜாலியாக இருக்கிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் லேனர்ஸ் கிட்ட அண்ட் மியா குட்டியோட டீம் எங்கேயோ ஃபைட் எடுத்தது டீம் 13 வர ஃபைட் போகுதுன்னு நினைக்கிறேன்
One second. Oh no. சங்கடமா போய் அசைலம்மா, அசைலம்னா என்னது அம்மா ராக்கி? எனக்கு புரியல. அஸ்லம் அஸ்லம் தான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸ் ஓபி நாக்கு போடு போடு போடு. கிட்டார் பிச்சைக்காரனை தூக்கி விட்டார்கள் ஃப்ரம் டீம் 13. ஸோ ஃபேட் லைக் ஆல்ரெடி ஒன் கில். ஃபேட் லைக்கே வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாரு. ஸ்டார் கிரவின் அண்ட் டைரோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச் பண்ணுறாங்க, பட் நாக் விழுந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியல. ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ அடுத்து கிளச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். ப்ளீஸ் யாரும் இல்லையே, யார் அடிக்கிறாரு? பிரவன் வந்து பார்த்தீங்கன்னா டீம் 13 ரிவைவ் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். யா ரெண்டு பேர் நாக் முடிஞ்சது. ஃபேட்டர் லைக் பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிறாரு. ஸோ ஈஸியாக கிட்டார் பிச்சைக்காரனை தூக்கி விடலாம். மேக்ஸ் ஓபி இந்த சார் தூக்கி விட்டார்கள். ஜிஜி உனக்கு சாவே கிடையாதுடா, உனக்கு சாவே கிடையாது. எனக்கு அது தெரியல. ஐ ஐஸ்லம் எனக்கு வர மாட்டேக்கி, சாரி. ஹாய் அரவிந்த் குமார் அவர்களே, வாருங்கள், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஓகே, ஃபேட் லைக்கே தனியாக இருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். அண்ட் டோட்டலி 18 டீம்ஸ் இருக்குது, 61 அலைவ் இருக்கிறாங்க. ஸோ எல்லா டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜோனில் தான் இருக்குது. ஸோ டின்னர் எந்த டீம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் டின்னர் எனர்ஜி அடித்தா நம்மளுக்கு ஒரு 500 ருபீஸ் சூப்பர் சாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜி டின்னர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் சீ, பொறுத்திருந்து காணலாம். பிரியா ஓகேம்மா, யுவர் ஆல்வேஸ் குட் கேர்ள். ரைட்டு அசுக்குட்டி, கேர்ள்ஸ் கிட்டே பேச மாட்டேன்னா இப்போ பார்த்தியா? ஓகே, ஸ்மைலி எஸ்எல்டிக்கும் ஸ்மைலியோட டீமுக்கும் ஃபைட் நடக்குது. டீம் ஃபைவ்ல ரெண்டு நாக் விழுந்துடுச்சு. சிவா அண்ட் ஸ்மைலி மட்டும் தான் இருக்கிறாங்க, பட் ஸ்மைலி த லாஸ்ட் கை. ஒருத்தர் வந்து முடிச்சாச்சு, சிவா வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்மைலி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். டீம் 17லேயும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. மேடி ஓபி வந்து நாக், நெஞ்சா அண்ட் ஸ்னேக்காக இருக்கிறாங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். சாம் ஓபியும் நாக் 1 HP. ஸோ ரிவைவ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இல்லை, பிகாஸ் ஸ்மைலி பார்த்தீங்கன்னா 2 4. ஸோ 1 vs 3 தான் பண்ணணும் டீம் 17ல். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். கமான் காய்ஸ், லெட்ஸ் கோ ஃபார் 70 லைக்ஸ். பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்கள் காய்ஸ். நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 70 லைக்ஸ் அண்ட் 4K யூடியூப் ஃபேமிலி. போல்தே லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. அண்ட் தோஸ் ஹூ ஆர் நியூ ஹியர், டோன்ட் ஃபர்கெட் டு லீவ் அ லைக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் காய்ஸ். உங்கள் ட்ரைனிங் தானா அடா பாவி, கடைசியில் ஏமல விட்ட போட்டுட்டா பார்த்தியா? ஓகே, என்எஃப்சி பார்த்தீங்கன்னா ராவன் கிட்ட ஃபைட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் 21 vs Team 9 போய்கிட்டு இருக்க. எமன் வந்து நாக்காக இருக்கிறாங்க, திங்க் நேடு போட்டு நாக் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் 9 கிட்ட 1 kill. அண்ட் டீம் 21 பார்த்தீங்கன்னா நிதிஷ் காலி ட்ரியோ தான் இருக்கிறாங்க, யுவா அண்ட் பாஸ் ஓபி. ஸோ லெட் சி ஜெடி பாஸ் அண்ட் யுவா. அண்ட் டீம் 9ல இன்னும் கில்ல கன்ஃபார்ம் பண்ணலை, ரிவைவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யா ராவன் வந்து ரிவைவ் பண்ணியாச்சு. அண்ட் டிஆக்ஸ் டீமும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் யார்கிட்ட ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டீம் 23 vs Team 11 போயிட்டுருக்கு. டீம் 11ல ஆல்ரெடி ஒருத்தர் முடிச்சாச்சு. அண்ட் டீம் 12ம் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ரெண்டு நோக்கு விழுந்துருக்கு. டெடி அண்ட் வெரி வெரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிஎக்ஸில் ரெண்டு நாக் வச்சாச்சு. டிஎக்ஸ்லேயும் நாக் ஆஜிலா ஹெல்லுன்னு நினைக்கிறேன். யா ஹெல்லையும் நாக் வச்சுட்டாங்க. கிட்டுக்கும் டெலிக்கும் ஓ 1 vs 3 ஆர் வாட், கடைசி ஆள் யாருப்பா டீம் 23ல? ஷாக் வேவ், ஷாக் வேவ் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். எல்லா இடத்துலேருந்தும் அடி விழுந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளிருந்து அடிச்சிட்டாங்க. ஜிஜி நைஸ் ட்ரை. அண்ட் டீம் 12 ஓபி. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 4, அதுவும் டெடி பார்த்தீங்கன்னா மாசா 1 vs 3 பண்ணியிருக்காப்புல. ஜிஜி அண்ட் வெரி பார்த்தீங்கன்னா 1 kill. பக்கத்துலேயே டீம் 11 இருக்குது, கேஎஃப் அஜு, நம்பி த கிரேட் அண்ட் சௌமியா இருக்கிறாங்க. நம்பி த கிரேட் 3 kills அண்ட் அஜு பார்த்தீங்கன்னா 2 kills இருக்குது. அண்ட் டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி 5. அண்ட் டீம் 12 பார்த்தீங்கன்னா 4 kills இருக்குது. ஸோ பார்க்கலாம், டெடி வந்து 3 kill வச்சுருக்கிறாரு. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. லெட் சி தேட். இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். யா அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 கேமிங் அண்ட்
டீம் நைனுக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. டீம் நைனில் யமனை முடிச்சிட்டாங்க. டீம் 21ல ஜேடி காலி அண்ட் நித்தி ரெண்டு பேரும் காலி. பார்த்தீங்கன்னா யுவா அண்ட் பாஸ் ஓபி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. டிஓஏ பக்கத்தில் இருக்குது ஃபுல் ஸ்குவாட். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஎஸ் டீமும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஓ ஓ ஓ அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல எனக்கு ரைட் சைடில் டீம் 12 இருக்குது. டீம் 12ம் டீம் 11ம் இருக்கிறாங்க. டீம் 11லேருந்து பார்த்தீங்கன்னா டீம் 12ல பெரிய டாக் வச்சாச்சு. அமத்தையும் நாக் வச்சுட்டாங்க. டெடி அண்ட் ஜோ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். டீம் 11ல வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே முடித்து விட்டார்கள். நைஸ் ட்ரை பை டீம் 12 அண்ட் டீம் 11 ஓபி. டீம் 12 பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அஜு பார்த்தீங்கன்னா 5 கில்ஸ் வச்சுருக்கிறாரு. நம்பி த கிரேட் பார்த்தீங்கன்னா 3 அண்ட் சௌமியா பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ டோட்டலி 15 டீம்ஸ் அண்ட் 45 அலைவ். நெக்ஸ்ட் எங்கே ஃபைட் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். மேபி லாஸ் லேனர்ஸ்லாம் வரும். ஆல்ரெடி ராவனுக்கும் எனர்ஜிக்கும் ஃபைட் போயிட்டு இருந்தது. அண்ட் டிஓயும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அண்ட் டிஎஸோட டீமும் பக்கத்தில் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் ஜோன் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவுட் ஆஃப் த ஜோனில் இருக்கிற டீம்ஸ்லாம் உள்ளே வந்தாகணும். எஸ்எல்டிஎஸ் அப்போதே ஃபைட் எடுத்துருந்தாங்க. பட் ஸ்மைலி பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ டீம் 17ல ரிவெஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். ஸ்மைலி ஜப்பா நல்லா வந்துச்சு. இதுக்கு இப்படி ரீலோட் ஆச்சு. அப்படி ரீலோட் ஆகிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே. டீம் 5 பார்த்தீங்கன்னா ஸ்மைலியை முடிச்சிட்டாங்க. டீம் 17லேருந்து 9 ட்ரை பை ஸ்மைலி அண்ட் டீம் 17 ஓபி. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸ்னேக் அண்ட் மேடி ஓபி பார்த்தீங்கன்னா 2 கில்ஸ் இருக்கிறாங்க. நைஸ். அண்ட் லாஸ்ட்லேயே நான் சென்டர் ஆஃப் த ஜோனில் இருக்கிறாங்க. எனர்ஜி அண்ட் ராவனாக இருக்கட்டும் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜோன் சென்டரில் இருக்கிறாங்க. அண்டு டீம் 1கிட்ட பார்த்தீங்கன்னா டீம் 8ல ஒரு சோலோ இருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். 33 ஜஸ்ட் பாஸா. ஃபைபர் ஓபி ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். என்னடா தொண்டை கவுது. கிரேவ்யார்ட் கிரேவ்யார்டில் ரெண்டு டீம் இருக்குது. இந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா டீம் 1ம் டீம் 8ம் இருக்குது. ரசிகனா? ஆமாம் ரசிகன். நேமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நேமாக வச்சுட்டு வந்துருக்கிறாரு ரசிகன் ப்ரோஸை பார்ப்போம். ஹாட் வாட்டர் ட்ரிங்க்கு அப்பா நோவாக்கு எல்லா வைத்தியமும் தெரிஞ்சிருக்குப்பா. அஸ்ஸு பேசாதலே சரித்தான். என்ன சாமி நம்ம பாச பேசுது. ஓகே ராவனை பார்த்தீங்கன்னா அஜுவோட டீம் முடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். யா இங்கே டீம் 11 டீம் 22 அண்ட் டீம் 21 இருக்குது. ஸோ பார்க்கலாம். சென்டர் ஆஃப் த ஜோனில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணாலுமே ஜோன் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஸ்எல்டிஎஸ் உள்ளே வரணும். அண்ட் டாக்ஸிக்கும் டீம் 1ம் ஃபைட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க ரெண்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருந்தாங்க. டீம் 1ல வந்து ஒரு ட்ரையோ வித் 4 கில்ஸ் அண்ட் டீம் 19 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாட் இருக்குது வித் 6 கில்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உள்ளே வரணும். ஸோ லெட் சீ தட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். அவுட் ஆஃப் த ஜோன் லாஸ்ட் ஜெனஸ்க்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீம் 10 அண்ட் டீம் 7 இருக்கிறாங்க. டீம் 7ல பார்த்தீங்கன்னா லவ் வித் 1 கில் அண்ட் டீம் 10 பார்த்தீங்கன்னா இன்னும் கில் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஹமீத் வந்து நாக்காக இருக்கிறாரு. டீம் 7 பார்த்தீங்கன்னா 1 கில் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். வெனம் ப்ரோ வெல்கம் பேக் டு எனர்ஜி ஃபேமிலி போல்தே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பையிங் மெம்பர்ஷிப். கீப் சப்போர்ட்டிங் மீ. வெல்கம் பேக். பட் வெல்கம் பண்ணவே இல்லைல்ல. நான் வெல்கம் பண்ணுறதுக்கெலாம் வச்சுருந்தேன். ரொம்ப அழகான ஒரு ஈமோட் வச்சுருந்தேன் ஜிஃபு. ஸோ அதை பிடிச்சி சங்கடமாக போய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பையிங் மெம்பர்ஷிப் வெனம் ப்ரோ வெல்கம் பேக். ஓகே 12 டீம்ஸ் இருக்குது. 39 அளவு இருக்கிறாங்க. டீம் 1கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்த டீம் வந்து ஜோனுக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு போடு. ஆரஞ்ச் கலர் ஆகிடுச்சா? ஆமாம் நைஸு. ஆஃப்ரனுக்கும் உங்களுக்கும் சேம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏய் போடு கெத்தா மாசா. அடுத்தது வந்து 1 இயர் ஆனால் தான் பிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன்.
வாட்ச் ரியா. ரியா எந்த டீம் எனக்கு தெரியலையே. ரியா எந்த டீம்? ஐஸ்லமா? கரெக்டாக சொல்லணும், தப்பாக சொல்கிறேன் நான், அகைன் தப்பாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஆரஞ்ச். ஆஹா, அண்ட் டீம் 19 டீம் 25 க்ளோஸில் இருக்கிறாங்க, மேபி ஃபைட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். கமான் காய்ஸ், ஒன்லி ஃபியூ மோர் லைக்ஸ் ஃபார் 70 லைக்ஸ், லெட்ஸ் கோ ஃபார் 70 லைக்ஸ். பார்த்து கூட இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டு லைவ் பாருங்கள். காய்ஸ் நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 70 லைக்ஸ் அண்ட் 4K யூடியூப் ஃபேமிலி. போல்தே லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. அண்ட் தோஸ் ஹூ ஆர் நியூ ஹியர், டோன்ட் ஃபர்கெட் டு லீவ் அ லைக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் காய்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த ஜோன். இதுக்காக இவங்க வந்து இவங்க கிட்ட ஃபைட் எடுத்துட்டுருக்காங்கன்னு தெரியல. டீம் 25 வந்து டீம் 90 தான் பார்த்துட்ருக்காங்க, பார்த்துட்டுருக்காங்க. ஓகே, டீம் 90 ரெண்டு நாக் விழுந்துருச்சு, அண்ட் டீம் 25 ரெண்டு நாக் விழுந்துருச்சு. இங்கேயும் ரெண்டு நாக், அங்கேயும் ரெண்டு நாக். ஸோ கண்டிப்பாக ரிவைவ் பண்ண தான் செய்யணும். ரஷ் பண்ணாங்கன்னா பல்ப் ஆயிடக்கூடாது. ஸோ பார்ப்போம். ஸோ சாரி, டீம் 25 ரெண்டு நாக் விழுந்துருக்கு, டீம் 19 நாக்கே இல்லை. ஸோ கண்டிப்பாக ரஷ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நாளைக்கே ஆரஞ்ச் வீட்டுக்குள்ளே பழக்கடை இருக்கா, ரைட்டு. ஓகே, டீம் 19 நாக் விழுந்துருச்சு, ரெண்டு நாக் விழுந்துருச்சு, ஃபுல் ஸ்குவாடை வந்துருந்தாங்க. பாட்டு யார் நாக் வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். டீம் 25 பார்த்தீங்கன்னா நோ நேம் வந்து நாக்கு, சரனுக்கு பார்த்தீங்கன்னா 1HP காட் அண்ட் ட்ராகோ கேமிங் மைட்டி பார்த்தீங்கன்னா மாசா ரிவீட் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து முடிச்சாச்சு, ஜால்டான் முடிச்சாச்சு. நைட் வந்து நாக்கு கோழிக்கறி ஃப்ரை இருக்கிறாரு. ஸோ பாப்பம் கோழிக்கறி 1v3 பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தருக்கு 1HP, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாக்கு. ஸோ அரே நோ நேம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் முடிச்சு எடுத்தாரு, இந்த மேட்சும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ரேம்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிரெனைட் வந்து குக் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக. அரே கிளிக் ஆகவில்லை, தலைக்கு மேலே போட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். கிளிக்கே ஆகலை, பட் டீம்மேட்டை ரிவே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 700 பாயிண்ட்ஸ் ஓபி. ஸ்ட்ரீம் சாம்பர் ரைட் சைடில் வைங்க. அரே டீம் 25 ஓபியான லேடு வேறு மாதிரி, நைஸ் ட்ரை. அண்ட் டீம் 25 ஓபி. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கில் இருக்கு, அதில் 4 கில் பார்த்தீங்கன்னா நோ நேம் தான் வச்சுருக்குறாங்க. ஜிஜி ஜோனுக்கு கிளம்பி போகிற வேலை மட்டும் தான் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயுஷ்லாமோட டீம் கிட்ட இன்னொரு டீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டீம் 11 இருக்குது. ஸோ ஃபைட் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். ரைட் சைடில் வைக்கவா? அதுக்கு தான் ஜிபே வச்சிருக்கு. ஓகே, கிளியராக தெரியலையோ. மாற்றிடுவோம் அவ்வளோதானே. எனக்கு ஆரஞ்ச் ஆகலை. அஃப்ரின் ஆகிருவோம்னு நினைக்கேன், எப்போ ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலையே. அஃப்ரின் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் அஃப்ரின். நான் அஃப்ரினுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆகும்னு நினச்சேன், பிகாஸ் அஃப்ரின் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் வாங்கினது. அஃப்ரின் மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருந்தது, அதான் இப்போ கூட சொன்னேன் அஃப்ரினுக்கு தான் ஆகியிருக்கும் அப்படின்னு. ஓகே, டீம் 14 நாக் விழுந்துருச்சு. டீம் 17 வர்சஸ் டீம் 14 நினைக்கிறேன். அண்ட் டீம் 14 ஒருத்தரை முடித்து விட்டார்கள். சாரி, ஆமாம், டீம் 14 ஒருத்தரை முடிச்சுட்டாங்க. அண்ட் டீம் 17 பார்த்தீங்கன்னா 4 கில்ஸ் இருக்குது, 7 டேஸ் மோர். ஓ, டீம் 17 வித் 4 கில்ஸ், ஸ்னேக் ஓபி அண்ட் மேடி ஓபி பார்த்தீங்கன்னா 2 கில்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்க்கலாம். SLDS ஆஷ்லம் டீமில். ஓகே, இது பழைய மெசேஜா இல்லை புது மெசேஜ் தான், இன்னொருத்தங்களையும் முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஹரி அண்ட் ரியா மட்டும் தான் இருக்கிறாங்க டீம் 14. SLDS பார்த்தீங்கன்னா ஹை ரிஜ்ங்கிறதுனால ஈஸியாக பூந்து விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிஓஏ என்னாச்சு, டிஓஏ இன்றைக்கி ஃபைட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ராகோ டீமில் பார்த்தீங்கன்னா நோ நேம் முடிஞ்சு போயா, முடிச்சிட்டாங்களா? டீம் 25 யா நோ நேம் இருக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் மேட்ச் நல்லா போகும்னு நினைக்கிறேன். டீம் 18 மேலே இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஜோன் அவுட்டு. ஓகே, என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியலை. எல்லாம் அவுட் ஆஃப் த ஜோனில் வந்து ஆடிட்டு இருக்குது. அண்ட் டீம் 1 பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு டியோ இருக்கிறாங்க. ஸோ ஜோன் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இல்லை, வெனம்பரோ தான் ஃபஸ்ட்டு வாங்கினாங்கன்னா செகண்டு தான் வாங்கினேன். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே.
அண்டு டீம் ஒன் கிட்ட டீம் 25 இருக்குது. ஸோ டீம் 25 டீம் ஒன்னை முடிச்சுட்டு தான் நான் உள்ளே போவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம். டீம் ஒன் பார்த்தீங்கன்னா கவர் ஃபைர்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நேடு மாலிலாம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாய் குட்டி, டேக் கேர், டாடா. Come on guys, Wally, two more like for 70 likes. Let's go for 80. ஐயோ பத்திக்கிச்சு. 1 HP நாக் ஆயிட்டாரு. ராக்ஸி மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ ராக்ஸி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். ராக்ஸியால் டீம் 25 மூணு பேரை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஒரு நாக் வைக்க ட்ரை பண்ணலாம். பட் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷாட்டு வெறித்தனமாக போயிட்டு இருக்கு நோ நேம் கிட்டேருந்து. ஸோ இங்கே யுவா குட்டி யாரையும் முடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். டீம் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, பட் டியோ தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்பர் 4 கேமிங்கில் டிஎஸ் கிராட்டோஸ் முடிச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸில் டீம் 3 பார்த்தீங்கன்னா பீஸ் நாக். ஸோ மேக்ஸ் ஓபி என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். 1 HP அவனுக்கு ஃப்ரெண்டில் டீம் 11 இருக்குது நினைக்கிறேன். ஸோ ஆப்போசிட்டில் பீஸ் நாக் ஆனதுனால ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியல. ரிவைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். விட்டா ரிவைவ் பண்ணிடலாம், பட் அப்படின்னாலும் உயிரை துச்சமாக மதித்து ஓடிக்கொண்டிருக்கிறார் மேக்ஸ் ஓபி. ஸோ ரிவைவ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஜிஜி கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆயிஷ்லம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரியா மட்டும்தான் இருக்கிறாங்க. ரியா த லாஸ்ட் காய் இன் டீம் 14. டீம் கில்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, என்னாச்சுன்னு தெரியல. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்னைக்கு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அண்ட் டீம் 14 டிஓஏல ரெண்டு நாக் விழுந்திருக்கு. டிஓஏ கேமிங் மை டீம் மட்டும் தான் இருக்கிறாங்க. ராகுல் அண்ட் இசக்கி பைட் ரெண்டு பேருமே நாக் எடுக்கிறாங்க. ஸோ லெட் சி. ஸோ டோட்டலி 9 டீம்ஸ் இருக்குது. அலைவ் பார்த்தீங்கன்னா 20 அலைவ் இருக்குது. டிஓஏல ரிவே போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா டிவைஸ் பயங்கரமாக ஹீட் ஆகுதுடா டே. ஓகே முன்னாடி எஸ்எல்டிஎஸ்ல ஒரு நாக் விழுந்திருக்கு நினைக்கிறேன். டிஓஏல இருந்து எஸ்எல்டிஎஸ்ல ஒரு நாக் வச்சாங்க, முடித்து விட்டார்கள் நினைக்கிறேன். யா கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலி 8 டீம் இருக்கு. மேக்ஸ் ஓபி நாக்னு நினைக்கிறேன். ஸோ பீஸ் என்ன பண்ண போறாரு? ஓகே ரிவைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டாங்க. டீம் 18 அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். யா பீஸ் வர்சஸ் டிஎஸ் ஆனால் பீஸ் பார்த்தீங்கன்னா ஓபி முடித்து விட்டார். ஜிஜி ஆனால் மேக்ஸ் ஓபியை பார்த்தீங்கன்னா பலி கொடுத்துட்டாங்க. டீம் ஃபுல்ஸ் 11 இருக்குது. வார மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் டீம் 11 நாக் விழுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட் அடித்து விட்டார் ஜிஜி. நைஸ் ட்ரை பை பீஸ் அண்ட் மேக்ஸ் ஓபி குட். பார்த்தீங்கன்னா டோட்டலி 11 கிலோ வச்சுருக்காங்க ஜிஜி. அண்ட் டோட்டலி 5 டீம்ஸ் இருக்குது. டீம் 7, டீம் 11, டீம் 14, டிஓஏ, டீம் 24 அண்ட் டீம் 25 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையோ தான். யாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாட் இல்லை. அண்ட் டீம் 14 மட்டும் ஒரே ஒரு சோலோ இருக்கிறாங்க. ஸோ டீம் கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீம் 25 வித் 10 கில் இருக்குது. அதில் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து நோ நேம் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா 8 கில் வச்சுருக்கிறாரு. அண்ட் டீம் 24 பார்த்தீங்கன்னா 5 கில் வச்சுருக்கிறாங்க. டீம் 14 இன்னும் கில் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் டீம் 11 பார்த்தீங்கன்னா 14 கில் இருக்குது. வேறு மாதிரி அஜு பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷனாக இருப்பார் போலிக்க நோ நேமுக்கு. ஸோ பார்க்கலாம். அண்ட் டீம் 7 பார்த்தீங்கன்னா 1 கில் வச்சுருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டீம் 11 வந்து ஒரு நல்ல வியூவில் இருக்குது. ஸோ ஈஸியாக அடிக்கலாம். ஜிலேபி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். குட் நைட் ஸ்டேன்ஸ் பாஸ்கெட் தம்பிமா, டாட்டா, டேக் கேர், பை பை. அவுட் ஆஃப் த ஜோன் தானே இவங்க? ஓ ஜோனில் தான் இருக்கிறாங்களா? ஓகே. பட் டீம் 11 பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஜோன். ஒருத்தர் நாக் வச்சாச்சு. நம்பி த கிரேட் வந்து நாக் சௌமியா அண்ட் அஜு மட்டும் தான் இருக்கிறாங்க. அஜு நல்ல ரிஃப்ளெக்ஸ் கொடுத்தாரு, பட் அஜுவை நாக் பண்ணிட்டாங்க. ஸோ த கேம் இஸ் கோயிங் டு எண்ட் ரைட் நவ். சௌமியா வந்து கண்டிப்பாக காப்பாற்றிட்டு உள்ளே போக முடியாது பிகாஸ் ஓ ஜோனில் தான் இருக்கிறாங்க. பட் நைஸ், அஜு உள்ளே வந்தால் கண்டிப்பாக காப்பாற்றலாம். பட் அஜு உள்ளே வருவாரா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே வெளியில் போக விடாமல் மேலே இருந்து அடி செமையாக அவ்வளவுது. போயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அஜு வந்து காலி ஆகிட்டாரு. ஐ திங்க் இவருங்க பின்னாடி கூட போயிருந்தால் கூட காப்பாற்றிருக்கிற வாய்ப்புகள் இருந்தது. பட் அந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அண்ட் ரியாவை காணும் ரியாவை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீம் 7 வித் 2 கில்ஸ். டீம் 11 பார்த்தீங்கன்னா 14 கில்ஸ் இருக்குது. டீம் 7ல நாக் விழுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். பட் ஹிட்டு விழுந்துருக்கு. டீம் 24 டியோ எஸ்எக்கி அண்ட் டிஓஏ இருக்கிறாங்க. டீம் 25 பார்த்தீங்கன்னா நோ நேம், சரண், ஐக்யூ அண்ட் காட் இருக்கிறாங்க. 4 டீம் இருக்குது. ஸோ டீம் 7, டீம் 11, டீம் 24 அண்ட் டீம் 25 யார் டின்னர் அடிக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். ரியா காலி. ஈவன் மேக்ஸ் அண்ட் பீஸ் ப்ரோ ஹேஸ் கிளாசியர் பட் மீ. ஸோ சார் மறிச்சு போயேவா குட்டி. ஓகே 6 கில்லு. 25ல பார்த்தீங்கன்னா 11 கில் இருக்குது. ஓகே சௌமியா ரீலோடில் மாட்டிக்கிட்டாங்க. டீம் 7லேருந்து முடிச்சு டீம் 7லேயும் ஒரு நாக் விழுந்திருக்கு நினைக்கிறேன். கெடோஸ் FTW வந்து நாக். டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. கிங் லவ் வந்து 2 கில்லு அண்ட் கெடோஸ் வந்து 1. டீம் 24 இருக்கிறாங்க. அங்கேயும் ரியோதா டீம்
கில்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ பார்க்கலாம். டீம் 25 வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் 7ல ஒரு நாக் விழுந்துடுச்சு. கேஜிபி 16-22 மட்டும்தான் இருக்கிறாரு டீம் 7ல. ஐ திங்க் ஸோனில் இருக்கிறாரு, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்போம். டீம் 7, டீம் 25 அண்ட் டீம் 24. டீம் 24 டிஓஏ என்ன பண்ணுறாங்க, டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ டீம் 7ல பார்த்தீங்கன்னா தெரியாமல் இந்த சைடு வந்து நின்றுட்டாரு, பொதிரியில் அடிச்சிட்டாங்க. அண்ட் டீம் 25 அண்ட் டீம் 24 இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. டீம் 24ல பார்த்தீங்கன்னா இசைக்கு போய் டீம் மேலே இருக்கிறாரு. ஸோ ஈஸியாக அடிக்கலாம், என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். டிஓஏ கேமிங் கிட்ட பார்த்தீங்கன்னா காடு போகிறாரு, காடை நாக் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குமே நல்ல ஹிட்டு, பட் காடு ஏறுறாரு, நாக் வைத்து விட்டார். லாஸ்ட் கேர்னு பார்த்தீங்கன்னா இசைக்கு போய்டி. பட் இந்த மேட்சும் டாமினேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகோ கேமிங் ஒய்டியோட டீம் தான். இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா 9 கில் அசால்ட்டாக எடுத்திருக்காப்புல ஜிஜி நோ நேம். அண்ட் டீம் கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 கில் இருக்குது, வேறு மாதிரி கேம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. காட் வித் 4 கில்ஸ் அண்ட் சரண் பார்த்தீங்கன்னா 2 கில்ஸ் ஜிஜி. அண்ட் செகண்ட் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஓஏ. கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், பிகாஸ் நல்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹைரேஜில் இருந்தார், ஒரு நாக் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். பட் நோ ப்ராப்ளம், நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஜிஜி. அண்ட் தேர்ட் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெடோஸ், கேசிபி அண்ட் கிங் லவ் ஜிஜி கைஸ் தேர்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறாங்க. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அண்ட் ஃபோர்த் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோ என்னது நம்பி த கிரேட் சௌமியா, அஜு அண்ட் நிஷ். அஜுவும் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. டோட்டல் டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கில், வேறு மாதிரி ஜிஜி கைஸ். அண்ட் ஃபிஃப்த் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஷ்லமோட டீம், டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஜிஜி. அண்ட் சிக்ஸ்த் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 4 கேமிங், டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஜிஜி கைஸ். அண்ட் செவன்த் ப்ளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட், பீஸ் அண்ட் மேக்ஸ் ஓபி. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 11 கில் இருக்குது, வேறு மாதிரி பீஸ் வந்து ஒரு ஓபியான பெர்ஃபார்மன்ஸ். ஜிஜி நைஸ் கேம் ப்ளே கைஸ். பிரியா வெல்கம் டு என்எஃப்ஜி மெம்பர் போல்தே போடே, வேறு மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பாயிங் மெம்பர்ஷிப் பிரியா, வெல்கம். ஜிஜி ஜிஜி ஹலோ பிரியா, வெல்கம் டு என்எஃப்ஜி மெம்பர். ஹலோ கேக்குதா? ஏன் ரொம்ப லோவாக கேக்குது? ஒருவேளை சவுண்டு கம்மி பண்ணி வச்சுருக்கணும். ஆமாம், ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே ஆடணும், பப்ஜி போமா? ரெண்டு நாளாக பப்ஜியே ஆடவே இல்லை. எதுக்கு இப்படி பக் ஆச்சுன்னா பிளேலாம் பண்ணி பார்த்தேனே, கரெக்டாக தான் இருந்தது, அப்படியே அப்படி பண்ணதுன்னு தெரியல. அமங்க சவுண்ட் கேட்டுச்சா? வந்துச்சா? ஆனால் இதில் வரல. ஏய் எனக்கு கேட்கவே இல்லை. எங்க அமங்க சவுண்ட்? அமங்க சவுண்ட் கேட்டிருக்குடா, ஆனால் இது வந்துதாடா, அந்த பிக் வந்துதா? ஜிஃப் வந்துதா? ஜிஃப் வந்துதா? அதை முதல்ல சொல்லு. ஜிஃப் வந்துதா? ஆமாம், இங்கே சவுண்டு கேட்டுச்சா, பட் எனக்கு கேட்கல, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேட்டிருக்கு. ஏய் வந்துருச்சு நினைக்கிறேன். ஜிஃபு? ஏய் ஜிஃபு வந்திருக்கு. ஓபி எங்கே? எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணு, பட் எனக்கு காட்டவே இல்லை. ஏய் வந்திருக்கு ஜிஜி. நல்லா இருக்கா மெம்பர்ஷிப்புக்கு? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ணேன். ஏய் போய் பாரு, ரிவைண்ட் பண்ணி பாரு. மேட்ச் வந்து டேபிள் காட்டிட்டு நான் க்ளோஸ் பண்ணும்போது வந்திருக்கும். நல்லா இருக்குதா காய்ஸ்? ஆதித்யா ஹாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஆதித்யா. ஆனால் லைக் அண்ட் வேணும்க்கு காட்டலை. ஏ புதுசாக மெம்பர்ஷிப் வாங்குறவங்களுக்கு தான் காட்டுதா? ரினுவல் பண்ணுறவங்களுக்கு காட்ட மாட்டேங்குதா? அப்படி எதுவுமா? ஆ கரெக்டு. மாசா இருக்கா? என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேக்கானுங்க, ஒருவேளை நல்லா இல்லையோ. பாரு ஜூ, நான் கடைசியாக அந்த டேபிள்ஸை ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம்ல, அந்த பேஜ் அதில் வந்திருக்கும் பாரு.
ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கேட்டேங்கிறதுக்காக சொல்லுது பாரு, ஆனால் எனக்கு காதில் அந்த சவுண்டே விடல, அதனால தான் கேட்டேன். என்ன இவனுக்கு ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கானுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு, நைஸே. எல்லாம் நம்ம கூட்டத்தில் ஒரு ஐக்கியம் ஆகிட்டாங்க, அதுக்காக தான் அந்த கண்ணாடி கொடுத்து நம்ம கூட்டத்தில் சேர்த்துருக்கோம். புரியுதா? அதான் நீ என் கூட்டத்தில் சேர்ந்துட்டேன், அதுவும் இம்போஸ்டராக மாறிட்ட. புரியுதா? நீ நான் தான் அந்த டாகி, சிகரெட் வச்சிருக்கிற டாகி. நீங்கள் என் கூட்டத்தில் சேர்றீங்க, நான் உனக்கு கண்ணாடி கொடுக்குறேன். நீ இம்போஸ்டர் கூட்டத்தில் சேர்ந்துட்ட எப்படி? யோசிச்சு போட்டிருக்கேன்ல, என் கிரியேட்டிவிட்டியை பாராட்டுங்களேன். யாமலே இடி வரீங்க சித்த பயிலுவலாம். ஏய் ஒரு நாயும் கவனிக்கல. ஓகே ரெடி போலாம். நான் ரெடியா? ஆனி உன்னோட வாய்ஸ் அளவுக்குல இந்த பெட்ரூம். ஆஹா உருட்டு உருட்டே. ஏய் மேக்ஸ் மெம்பர்ஷிப் வாங்கினா நல்லா இருக்குல்ல, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியா இல்லையா மேக்ஸ்? நீ போய் பார்த்துட்டு வா. This is a simulation game set in a... நான் அதை எவ்வளோ அழகாக யோசிச்சு போட்டிருக்கேன். தேங்க்யூ ஆதித்யா. புதுசாக வாங்கினா தான் வருது, ரினுவல் பண்ண வர மாட்டேங்க நினைக்கிறேன். பார்த்தேன் பார்த்தேன் நீ. எப்படி நம்மளாம் இம்போஸ்டர்ஸ் தலை, மேக்ஸ் ஓபி தலை. யுவா குட்டி பேசாத எனக்கு சிரிப்பா வருது. All credits goes to Jerry Goody. Come on guys, let's go for 80 likes. பார்த்துக்கொண்டிருக்கோம். அனைத்து நல்ல நிகழ்ச்சி வரைக்கும் லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்க guys. நான் பாய் சொன்னது உங்க அது ஜேடி ப்ரோ அம்சதே கிடையாது. அப்படியா? நித்திஷ் ப்ரோ அம்சாரு. நித்திஷா? ஆமா. அப்புறம் ஜேடி ப்ரோ அதுக்கு கிரெடிட் வாங்கிட்டாரு. Where is the party tonight? அவங்க வீட்டுல எதுக்கு ஒருத்த நிக்க முடியாதா அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. அப்படியா? இதுதான் நல்லா இருக்கு எனக்கு, இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. Get in the car. Get in the car. Seriously? அம்மா ஃபீனிக்ஸ் எங்க போனா? டானி ஃபீனிக்ஸ் காணோம். அப்புறம் வந்துட்டு ஓபி ஜலோவர் அக்கான் போடுவாரு. பப்ஜி இன்ன வரம்ல, கண்டிப்பா பப்ஜி ஆடுறோம், ஆடியே தீர்றோம். பறந்து தீர்றோம். ஆமா அக்கா பண்டாரா? பேருக்கு பக்கத்துல விங்ஸ் வந்து விட்டது. ரெக்க கட்டி பாருங்க. நாய் காலேஜ் முடிச்சுட்டேன் சொல்லிச்சு பண்ணி. அவரே எப்போ முடிச்சாரு? பைத்தியங்களா? இந்த பைத்தியம் தான் சொல்லுச்சு. ஃபாரின் போறானாக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுச்சு. பொய்யா பொய்யா அட நாரப்பேல என்னைய ஏமாத்திட்டான். ஏறுமா மாடு என்னை ஏமாத்திட்டு. நான் சொல்லவே இல்லை. அப்ப இவன் பொய் சொல்றானா? எது உண்மை எது நிஜம்? சொல்லுவதெல்லாம் பொய் மாதிரி தான் எனக்கு தெரியுது. Bro. Someone has been here. Hey, ஒரு கன் மார்க் பண்ணுங்க. சரி bro. ஒரு அசால்ட் இருக்கு என்ன நம்ம எவ்வளவு கஷ்டமா. ஸ்னைப்பர் ஆமா. Attack the mark. அக்கா இருக்கேன். இருக்கியா? லோடிங் ஸ்கிரீன் ஆர் வாட்? வைஃபை கே லோடிங் ஸ்கிரீன். ஆமா எனக்கு அப்படி அப்படி ஆச்சு. என்னடா நெட்வொர்க் இல்ல, வைஃபை இல்ல, நான் மொபைல் டேட்டா. எனிமி யார் இது? ஓபன்ல இருக்கான் லெஃப்ட்ல.
Rajan, hi, welcome to the stream. Yeah, no name OP. Rajan da no name, நல்லா இருக்கு. திட்டு சித்தப்பைய எங்கிட்ட எல்லாத்தையும் ஆட்டே போடுறான் சித்தப்பைய. Come on guys, let's go for 80 likes. பார்த்துக்கொண்டு இருக்கும் மனித்து நல்லுங்கள் மறக்காம லைக் பண்ணிக்கிட்டே லைவ் பாருங்க காய்ஸ். நியூவா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. Let's go for 80 likes in 4K YouTube family. போல்ட்டு லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. காரிங்க இருக்கு அந்த அங்க ஒரு டாசி அன்னைக்கு ஜெடி குட்டி போய் எடுத்துடுவாங்க. உடனே வருவாரா கெத்தா கெத்தா வருவாரா, தாம்பூலம் தருவாரா தருவாரா. இதுதான் தவறான செயல் ஜேடி. நேடி போடுங்கள், நேடி போடுங்கள், அவனுக்கு நேடி போட்டு கொள்ளுங்கள். சாவுலே எங்களே பாட்டு என்ன எனிமி ரொம்ப குட்டியா தெரியறான். ஆமா ரொம்ப குட்டி, அதெல்லாம் போட்டா பல் ஃபயர் நம்ம. ஆமா எனக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல லாங்ல எனிமி தெரிய மாட்டே. ஆமா லாங்ல இருக்கிற மாதிரி இருக்குமா? கிட்ட இருப்பான். அப்படியா? ஆமா நான் அத வச்சு தான் ஆடிட்டு இருக்கேன். ஆ ரொம்ப குட்டியா தெரிஞ்சது. சரி சும்மா வச்சு ட்ரை பண்ணுவோம். ஹாய் நிதிஷ், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். என்ன நிதிஷ், நீ ஷேர் பண்ண வீடியோ தான் இப்பெல்லாம் எங்களுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஆனால் கிரெடிட் ஜேடி அடிச்சுட்டு போயிட்டானா? நிதிஷ் ப்ரோ பிக் ஃபேன். அவர் ஷேர் பண்ண வந்து பயங்கர ஃபேன். தஞ்சாவூர் ஜில்லா காரி கச்சேரிக்கு வாயேந்தி. பாருங்க அந்த வீடியோ அனுப்புறேன் பாருங்க. ம் அந்த வீடியோ அனுப்பிச்சுடுவார் பாருங்க. அத நீங்க போடுங்க. ஏ என்ன கார்ல நிக்குது, என்னது இது? சூப்பரா இருக்கு. ஓ வை, புதுசா வர போற கார் கா ஓடு மாசா இருக்கு. ரெண்டு பேரா மூணு பேராடா? சி நாலு பேர் போற மாதிரியா? ரெண்டு பேர் தானா? ஒரு டென்ஷன்ல. ஆமா 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 அதுதானே. செம்மையா இருக்கு ஜூ. மெக்லரனா தூக்கி போட்டு மேல போல. ஐயோ ஆமா இருக்கு நிறைய எடுத்துக்கோங்க. இத புது காயினிங் செக். நீங்க வாங்கி காயினிங் செக். நீ வேணா ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. வாங்கி வாங்கி
உள்ள வாங்க போல ஹாய் அலம்பல் கேமிங் பேக் வாங்க வாங்க சரி ப்ரோ இந்த கார் எடுத்து கொடு ப்ரோ க்ரைம் ப்ரோ இது நான் ஸ்பின் பண்ணுவேன் பாருங்க எனக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்கான் ஜேடி ப்ரோ அக்கவுண்ட் வைக்கிறான் அவன் யாருடா சத்தியமா நான் இல்லை காரணம் எம்எஸ் ஏ பிங்கு எங்கட்டோ ஓடுது புரியல சத்தியமா ஐ நீட் அட்டாச்மென்ட் அம்மா கிட்ட சத்தியமா நான் இல்ல கா அவன் தானா பக்கத்துல இருக்கானா பக்கத்துல எல்லாம் இல்ல அப்ப சொன்னது யாரு சத்தியமானே இப்ப சொன்னது யாரு ஐயோ தெரியதா சொன்னானா ஏய் யாங்கிட்ட போய் ஏன்டா கார் கொடுத்தீங்க நானும் ஒரு ஃப்ளோவில் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருவேன் ஜாக்கிரதை ஜேடி ப்ரோக்கும் எம்எஸ் இருக்கும் ஹாஸ்டலில் இருக்காரு எனக்கு என்ன எந்த கூப்பமும் புரியுது நம்பர் ஃபோர் கேமிங் இது எடுப்போமா அம்மாடா ஆசையாக இருக்குடா குரு கூட எடுத்துருவாரு கவர் பண்ண குரு எடுத்து தரியா ஆமாம் அவன்கிட்ட வந்து சொன்னானா ஆத்தி உங்கள் சவகாசமே வேணாம் நித்தீஷ் ப்ரோ நிதீஷ் சோகமாக இருக்கான்னு நினைக்கிறான் அதான் ஹீஸ் க்ரைங் அதனோ வை பாரு அழுகுறான் ஏல என்னெல்லாம் பண்ணீங்க அவனை அவன் இப்படி சோகமாக இருந்த நான் பார்த்ததே இல்லை ரொம்ப சங்கடமாக போய் பிச்சை எடு ஆள பாரு எப்படி ஜூ கேட்டியா ஜேடி கேட்டியா நீங்கள் அதை கேட்டிங்களா இல்லை உன் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது எனக்கு கேட்க மாட்டேங்கிறேன் என்ன பேசுகிறேன்னு எக்ஸலண்ட் வொர்க் அது வந்து குரு ப்ரோ தருவாரா ரெண்டு காயின் தருவாங்க ஆஹா ஆமாண்ணே நம்ம ஸ்பின் பண்ணுறதை விட காயினுக்கு காசு கொடுத்து வாங்குறது தான் ஈஸி அவனுக்கு நிறையா ஸ்பின் பண்ணி நிறைய காயின்ஸ் வச்சுருப்பானுங்க ஆமாம் நம்ம காசு கொடுத்தோம்னா ஈஸி அது ஈஸி நம்மளுக்கு இது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்லாம் இருக்கும் பட் கலர் சூஸ் பண்ண முடியாதுல்ல அவங்ககிட்ட சூஸ் பண்ண முடியுமா எங்க என்னமே பின்னாடி இங்க வந்துட்டான் ப்ரோ ஐ ப்ரோ ப்ரோ இப்போ கிளாஸ் ஏறி வந்தா ஆஞ்சரா ஏறி ப்ரோ இந்த கார் எடுக்க வை இந்த கார் எடுப்போமா ஓகேடா வேண்டானே சொல்லுவேன் சூப்பரா இருக்கு ஏய் எருமக்கடா நீ கொல்ல பார்த்துட்டு எருமக்கடா நான் போய் கொல்ல பார்த்த என்ன நான் கொல்ல பார்த்தனோ நிறைய இருக்கா நான் எடுக்க முடியல பேக்ல ஸ்பேஸே இல்லை லெவல் 5 பேக் கட்ட ரொம்ப நாள் ஆச்சு இந்த பப்ஜி எனக்கு தரவே இல்லை கம் டு மீ என்ன சோகமா இருக்கேன் லெவல் 5 வச்சிருக்கியா வாங்க கார்ல எடுங்க போலாம் பாஸ் ப்ரோ வாங்க
எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ள நிக்கி வச்சிருக்காங்களா அக்கா காரு இது ரெண்டு காயின் இருக்கும் என்னடா இதெல்லாம் ரெண்டு காயின் காரா இருக்கும் இந்த வெள்ள நக்கலை சித்த பயலை நித்தீஸ் யாரு சொல்ற கமான் காய்ஸ் லெட்ஸ் கோ ஃபார் 80 லைக்ஸ் பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து நல்லவங்களும் மறக்காம லைக் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்க காய்ஸ் நியூ வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க லெட்ஸ் கோ ஃபார் 80 லைக்ஸ் இன் 4K யூடியூப் ஃபேமிலி லைக் கரோ ஷேர் கரோ சப்ஸ்கிரைப் கரோ அலம்பல் கேமிங் அலம்பல் தாங்கல அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல பேக் ஆர்டர் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் பிக் பண்ணு அதை எப்படியா கேமுக்குள்ள எடுத்துட்டு வர முடியும் என்னையா நீ என்னம்மா இப்படி பண்ணீங்களேமா யாருமே இல்லை எதுக்கு லெவல் 5 எனக்கு வேணும் நான் பப்ஜி கார்டு கிட்ட கேட்டிருக்கேன் தரலன்னா பிஜிஎம்க்கு அக்கௌண்ட்டை மாத்திடுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன் நீ தானே தெரியுமே என் குரு தான் மெயின் பார்ட்னர் நீங்களெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆட்கள் என் குரு ப்ரோ என் குரு தான் மெயின் பார்ட்னரா இருக்காரு யாரு என்ன பேசலோ யார் அந்த பிச்சைக்காரன் சாண்டா ஓ சாண்டா ஆஹா ஐயோ 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 தேங்க் யூ பிச்சைக்காரன் டிங்க டக்கன் என் குருவ உங்க மெயின் அடிக்கு எப்படி கிஃப்ட் பண்ண மெயின் அடிக்கு கிஃப்ட் பண்ணனா வர மாட்டேன் எப்படி உங்க மெயின் ஐடி கிஃப்ட் பண்றதுன்னு கேக்குறாரு இது இதுல பிஜிஎம் இல்ல ஏய் பப்ஜில இருந்து அந்த இது வரும் இல்ல வராதா பப்ஜில இது கிடையாதா அவர்கிட்ட பிஜிஎம் ஏதாவது நான் கொண்டு கார் கார் ஏய் காசு கொடுத்தா எந்த ஐடிக்கு கிஃப்ட் பண்ண சொல்றோமா அந்த ஐடிக்கு தான்டா கிஃப்ட் பண்ணுவா என்னடா நீ ஆபர் ஸ்பின் பண்ண போறாராம் புரியல அக்கா அப்படியே நம்ம ஸ்பின் பண்ணா அது எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரா இருங்க என்னோட பெயிண்ட் டப்பா தூக்கி இங்க வச்சதா எனக்கு கரெக்டா இருக்கும் வேர் இஸ் மை பெயிண்ட் டப்பா ஓ ஹியர் இட் இஸ் வர மாட்டறேன் செக் பண்றேன் செக் பண்றேன் எங்க தங்கி அப்படி கரெக்டா இருக்காது இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்து வைக்கணுமா செட்டிங் கண்ட்ரோல் ஐ அம் மிஸ்ஸிங் மை 90 fps வர 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 இல்ல இரு நான் இது அவன வெயிட் பண்ண சொல்ல நான் இங்க இது வச்சிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணா எதாண்டா போறான் வெயிட் பண்ண சொல்ல நிறுத்தி பாக்குறான் நிறுத்திட்டான் வெயிட் பண்ணு நிறுத்தி பாக்குறான் வெயிட் பண்ணுங்க அவன் நல்லா செக் பண்ணான் வருவான் ரொம்ப நல்லவனா இருக்கானே ஐயோ இரு நான் செட்டிங் மாத்திட்டு இருக்கேன் அந்தயா செட்டிங் மாத்திட்டா செட்டிங் மாத்திட்டு இருந்தேன் நான் உங்க மண்டை தெரியும் ஓடி என்ன சீ நாக்க யாரோ போட்டானா டேய் நம்பர் 4 கேமிங் வைட்டிடா டேய் ஆனி ஓபிடா டேய் என்னடா நீங்க 0 ரீகால் ஆர் வாட் டேய் கீழ ரிவே பண்ணிட்டு இருக்காண்டா ஆமா ஆமா ஏறுங்க அடிங்க கீழ வா ஐயோ அந்த இருக்கு வாட்ச் அவுட் பாதி ஏறு டேய் ஜெயி போறாங்க ஐயோ இது லாஸ்ட் கே நீதா ரெண்டு பேர் ரிவைவ் பண்ணிட்டான் பைத்தியம் இவனை தான் ஃபர்ஸ்ட் நாக் வச்சான் அசமா போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேவ் போட்டு என்ன போக சமைச்ச
பிஜிஎம்ஏ டு பிஜிஎம்ஏயா? ஓ, மெயின் அடி பிஜிஎம்ஏல இருக்கோ? அப்போ அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அனுப்ப முடியாது. நம்பர் ஃபார் கேமிங் ஒயிட். நிதீஷ், உன்னை அடிச்சிரு. ஐ வில் கில் யூ நிதீஷ், டெஃபினெட்லி ஐ வில் கில் யூ. கோ அவே குட்டி சத்தம். நசீஸ், ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஐ வில் புட் டீம் கோட், யூ கேன் கம் அண்ட் ஜாயின் நிதீஷ். ரொம்ப மோசம், ரொம்ப சங்கடமா இருக்கு நண்பர்களே. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் கேட்கானா? ட்ரெஸ்லாம் தர முடியாது. Come to me. இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் நான் பப்ஜி ஆட போயிருவேன் ப்ரோ. இப்போ ஸ்லாட் ஃபுல்லா இருக்கு. சாட்டர்டே சண்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சிஸ். ஜெலே வாண்ட் எல் லவ் சாட்ல பண்ணி. இப்பலாம் ஜாஸ்வை யாருமே கண்டுக்கிறதே இல்ல. யாரு? சாசு. சாசு யாரு? யாரு அவியாரு? சமீர் அஜாபாய். அஜாபாய் யார்கிட்ட பேசுறடா? யார்கிட்ட பேசுற? ஆமா, நாலு சட்ல போடலாம்ல? போடுறேன். மலையாளி கிட்ட கேட்க வேண்டியது, ஹிந்திக்காரன் பேசிட்டு இருக்க. இல்லை, யுவாவை யாராவது ட்ரோல் பண்ணுங்களே, இன்னொரு ஈமோட் அனுப்புங்களேன், சாரி இன்னொரு ரீல்ஸ் அனுப்புங்களேன் இவனுக்கு, அப்பொழுது சரிப்பட்டு வருவா. டேக் பண்ணி போடல இருடியோ. டேடி ப்ரோ ஆஃப்லைன். ஹெல்ப். ஹாஸ்டல்ல இருக்கறல வார்டன் வந்து அடிச்சிருப்பாரு. ஆஃப்லைன். என்ன ப்ரோ வார்டனா? அடிக்கடி ஆஃப். ஜேடி ப்ரோ, நான் மட்டும் என்னோட சீனியர் வந்து என்னது கொஞ்சம் ராகிங் பண்ணி கொண்டிருக்கோம். நானே சீனியர் தான் வந்துட்டேன். ஏய் எனிமி இது செஞ்சிருக்கான் பார்த்து. ஐயோ அடிச்சுட்டான்டா. மதுரா மதுரா உச்சிகாவா? ஜோலி முடிஞ்சி வந்துட்டேன் அக்கா. இருந்தேன்க்கா, இருக்கான். வேர் இஸ் த பார்ட்டி? அவங்க வீட்டில். அவன் அடிங்களே வந்துட்டேன். என்ன கமெண்ட் அலபல் கேமிங் லாஸ்ட் கமெண்ட் பாரு பாய்.
ஆமா நான் ரொம்ப நேரம் கேட்கணும்னு இருந்தேன். நீங்கள் நம்பர் ஃபோர் அண்டு நம்பர் ஒன் ஆர் நம்பர் டூ ஆர் நம்பர் த்ரீ எங்கன்னா ஊருக்கு புதுசு புரியல கை வச்சு ஃபிஷ் பண்ணிக்கலாம்ல அவனால ஹிட் ப்ரோ ஜெடி ப்ரோ ரெண்டாவது 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 பேக்ல போய் ஏறி ஏறி சும்மா ஏறி அடிதான் எங்க இருக்கானு தெரியல நமக்கு சோறு தான் முக்கியம் ஓகே கேரியா ஏ அதான் போய் Oh no. Ivan. Killed sir. Oh, Ivan, நீ கையில வச்சிருக்கிற M4 என்னோடது தானே? இல்ல. எனிமி போட்டில இருந்து தானே எடுத்த? இல்ல இல்ல. OP. அக்கா என்ன சாப்பிடுறீங்க? உனக்கு பிடிக்காதுடா. ஓஹோ, பொங்கலோ. No comment, simply waste. ஃபீனிக்ஸ்க்கு பிடிக்காததை சாப்பிட்றான் அம்மா பிரியா எங்க பிரியா இல்லனோட மேக்ஸ் ஓபி போயாச்சு குயின் போயாச்சு ம்ம் ஜேடி கேம் விளையாடுறதுனால இருக்காரு இல்ல அவங்க போர்ட்ல நீங்க டடன் 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 போடு மிடுக்கியா பிரியா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு டேய் பிரியா இஸ் தர்டா பண்ணி ஓ கம் ஆன் கில் ஹிம் கில் ஹிம் ஜோக்கர் வேர் இஸ் மேக்ஸ் ஓபி எங்க ப்ரோ நம்பர் ஃபோர் கேமிங் கேமிங் அக்கவுண்ட் இதுல தான் ப்ரோ இருக்கு ஓபன்ல தான் இருக்கு என்னோட பிரைவேட் ஐடி தான் என்னதுல நாக் போட்டீங்க பிரைவேட்ல இருக்கு மார்க் பண்ணுங்க எங்க நாக் போட்டீங்க டாக் 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 வேற ப்ரோ நாக்ஸ் லெட்ஸ் ஃப்ரூட் வாட்ச் அவுட் அவன் அழிச்சிடுங்க பாஸ் ப்ரோ அவன் அழிச்சிடுங்க பின்னால மேக்ஸ் ஓபி அண்ட் குயின் ப்ளேயிங் வித் ஹிஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் ஓ மார்க் லொகேஷன் தார ஹிந்திலாம் பேசுது நான் இங்க அடிச்சேன் அவனை நான் டக்கு நான் இங்க போனா பிங்கா பிங்கா ஆர் ஹேக்கர் யா பிங் இஸ் நாட் ஹேக்கர் போட்டதா ஆசம் யா ஹேக்கர்லாம் கிடையாது bro ஜேடி ரெட் பாடி வாங்கி இருக்கான் பாட்டா எக்ஸலென்ட் ஜேடி தாக்கப்பட்டாரா ஆ டெஃபினட்லி ம் ஜேடி இஸ் நாட் ஹேக்கர் இங்க ஒரு பாட்டு வாட்ச் அவுட் அண்ணா ஜேடி அண்ணா ஆ சொல்லுங்க ப்ரோ நம்ம மதிப்புலாம் கூடுது ஒரு வழியா excellent work ஆமா குருனா மரியாதை கூடாதா சிசி எனக்கு ஓ அப்படி போகுதா பட்கோட் ஆகுது ம்
நீ தானே ஃபினிக்ஸ் பிடிக்காதுன்னு சொன்னேன். ஓ நீ மேங்கோ தான் பிடிக்காதுன்னு சொன்னேன், நான் மறந்துட்டேன். ஓகே ஃபினிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போவாங்கிறேன் ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜூஸ் எல்லாம் ரொம்ப ஃபேவரட். சின்சன் ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். பட் யா ரோஸ் அப்போ உடஞ்சி போய் ஜேடி தாக்கப்பட்டு ஆப்பிள் ஹெச்பியில் அட்மிட், அப்போ ஹெச்பியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அண்ட் மோடி ஜி பார்க்க வராங்க சரித்தம். என்எம்ஜி ஓபி ஆஹா எனக்கு பிடிக்கும் ஜூஸ் சூப்பராக இருக்கும். இவன் என்ன யாமலே அவனை காப்பேட்டிக்கிங்க பாவம்லே. சார்ஜ் எவ்வளோ இருக்கு? 44 இருக்கா? ஓகே அக்கா நான் ஹசன்கா. ஏன் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன்? கமான் கைஸ் ஒன்லி ஃபியூ மோர் லைக்ஸ் ஃபார் 80 லைக்ஸ். லெட்ஸ் கோ ஃபார் 80 லைக்ஸ். பார்த்து கொண்டு இருக்கோம். மணிக்கிட்டாலும் உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்கள் காய்ஸ். நியூ வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 80 லைக்ஸ் இன் 4K யூடியூப் ஃபேமிலி. போல்தே லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ. சஞ்சனா ஹாய். மலகாத்து வீசுற போது மல்லிகைப்பூ பாடாதா, மலமேகம் குளிர போது வண்ணமயில்லாடாதா, மலகாத்து வீசுற போது மல்லிகைப்பூ பாடாதா, மலமேகம் குளிர போது வண்ணமயில்லாடாதா. போடு ஜேடி ஹாய். ஆஹா நீங்கள் ஒன் மிஸ் பண்ணிட்டீங்க. என்னது மிஸ் பண்ணிட்டேன் அலம்பல் அக்கா? அக்லா சரித்தா வாய்ஸ் சரித்தா சிங்கராணி ரைட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. யாருன்னு தெரியும்ல? ஆ தெரியும், தீபக். தீபக் ஃபேக் ஐடி, தீபக் ஃபேக் ஐடி. எங்கிருந்தாலும் உடனடியாக விலாமேரிக்கு வரவும். எப்படியாவது ஓடிவிடு. நல்லதா மாட்டிக்கிச்சு, ஓட்டு வா. ஓடியங்க ஒரு மியூசிக் போடுமா? டேய் சீக்கிரம் சாப்பாங்கடா, என் செல்ல குட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு கம் டு பப்ஜி. சொல்லுங்க, மதிப்பு மரியாதைலாம் கூடுதுடா டேய். எக்ஸலன்ட் வொர்க். அது யார் குறுற நானே? அவுட் டு டிரைவ் கார் பாத்துக்கங்க. அசிங்கமா இருக்கு bro இப்படி ஓட்றத பார்த்தா. இருக்கும்ல அந்த வீடியோ பார்த்தா. எஸ் சி புள்ள நீ வெல்ல சொல்லாமா bro? யார் சி சி புள்ள? நீங்களா? ஏடி என்ன சி சி புள்ள? ஏன் ஜேடி பிரோ? அம்மா பிரோ வீடியோ லெவலில் போடணுமா ப்ரோ? என்ன வீடியோ? அவன் என்னடா உன் வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவானுங்க, நீ என்னடா அவன் வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிற, என்னதான் நடக்குதுங்க? அவர் வீடியோ தான் இன்ஸ்டாலம் சரே சி அதுதான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்குறாரு. நீங்க கடைசி வரைக்கும் ஃபினிக்ஸ் ப்ரோட ஜெடி உங்க வாய்ஸ் செம்மையா இருக்கு. ஆமா ஆமா இந்த இத்து போன நாலு ஆளத்தை இருக்கு ஒரு கோடி. எக்ஸலன்ட் வொர்க். ஷேர் அத சொன்னது சஞ்சனா. டைம் அவுட் போடுங்களே போலே. சஞ்சனா ஐடி தூக்கிடலாமா? இன்னும் தடவை ஜேடிக்கு சொம்பு தூக்குனா கண்டிப்பா தூக்கிடலாம், டோன்ட் வரி. ஆமா நிதிஷ் ஃபேன் கிளப் யாரு டே லூட்டட்ரா? அதை எப்படிடா என்னைய மட்டும் கொண்டுட்டு ஜாலியாக விளாடுறீங்க, டின்னர் அடிக்கணும்னே ஆடுவீங்களோ
யார் சுத்திட்டு பாவம் யார் வந்துட்டுலையோ யாரையோ சுத்திட்டே ஓடுது வந்துருச்சு நிதிஷ் ஃபேன் கிளப் வந்துருச்சு கண்டுபிடிச்சிட்டேன் இங்க இருந்து ஏதோ ஒரு கருப்பாடு தான் படுத்துட்டான் சரி இப்போ அந்த பாம்பு உங்களெல்லாம் போட்டு தள்ள போகுது நான் பார்த்து சிரிக்க போகிறேன் ஹா 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 இதை வந்துட்டால ஒரே ஒரு வாட்டி ஜெடியா என் பேரை சொல்லுங்க நான் போயிடுறேன் சந்தோஷமா செத்து போ இங்கே பாரு லைவ்ல கவராக இருக்கு கைஸ் லைவ்ல கவராக இருக்கு நண்பர்களே கவலைப்படாதீங்க வாய்ப்பு எப்படிலாம் நடிக்கிறான் பெரியல அவன் ஆன்லைன்ல தான் இருக்க ஒண்ணு வேணுக்குன்னு ரிமூவ் பண்ண மாட்டேங்க வாகுத்தி அடே டவுசர் எங்க அடே டவுசர் ப்ரோ யூ ஏ மார்க் பண்ணு வா சத்தத்துல எனக்கு ஒரு ஊனி ஊஞ்சிருக்கா ஜெடி இப்படி விழுந்து சிரிக்கறான் பா ப்ரோ அவன் என்ன ப்ரோ நெஞ்சு அடிக்க மாட்டான் கிட்ட மூஞ்சிக்கு நிக்கிறான் ஜெடி ப்ரோ அடுத்து ஸ்டிக்கர் டவுசர் ஓபி அடுத்து ஸ்டிக்கர் டவுசர் ஓபி இப்ப பாத்து சொல்றேன் எத்தனை மெம்பர் வேணும் இடத்த மாத்தி இருப்பான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்து ஸ்டிக்கர் டவுசர் ஓபி ஐயோ உள்ள நடே எங்க நடிச்சாவ நீ ஒரு ரீல்ஸ் கேங்க முடியல வேற மாதிரி ஓபி இந்த சார்ஜ் ஓபி இந்த சார் கைஸ் அர டவுசர் ப்ரோ ஜேரி ப்ரோ எல்லாத்தையும் அடிக்கிற ப்ரோ சீக்கிரமா செத்து போய்டுவ ப்ரோ ஏய் அவ எங்க இருக்கா பாறா திருப்பி நான் இதா உருண்டை போய் உட்கார்ந்து இருப்பான் குட்டி குட்டி தனியா ரோஸ் அடிக்கிறான் ரெண்டு பேரு Excellent work. Watch out. You are one other one other one other. Re பண்றான் re பண்றான். வே பண்ணிட்டு இருக்கான்டா. அவனை கொல்லுங்க விடாதீர்கள். சரி வா சரி வா. வினீனா அங்க ஒரு கேடிக்கிட்டு அடி வாங்கிட்டான் என்னடா சொல்ற
அது சாமி இது எனக்கு எதுக்கு 720ல 60 FPS வர மாட்டிக்கு இல்ல ஜூ லைவ்ல போய் நல்லா பாரு அவன் சோலோ பிளேயர் ஜூ ஏய் நான் ஸ்பெட் பண்ணி வந்தேன் நாலு பேர் நான் லைவ்ல பார்த்தேன் நீ வேணா போய் காரு வாஸ்ட் ப்ரோ நீ யாரை பார்த்த மார்டல் பார்த்தியா மார்டல் ஏதோ ஒன்னு சோல் ஏதோ ஒன்னு நேம் வந்து அவன் தான தான் பார்த்தேன் கோல் மார்டல் அப்புறம் கிங் னு ஒருத்தன் ப்ரோ சத்தியமா வாஸ்ட் தெரியுமா இதெல்லாம் ஆமா ஆனேக்கு வாடை யாரை ஸ்பெக்ட்ல போட்டுருக்கு வந்துடுச்சுல ஹோப் தட் வந்திருக்கும் ஏ வந்து விட்டது என்னடா ரெண்டு பேர் தான் இருக்கா நீங்கள் மற்றவெல்லாம் எங்கே போனோம் ஹெண்டல்ஸ் ஒரு ஆளுக்கு ஸ்லாட்ல இடம் இருக்கிறது வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் எனிவன் கேன் ஜாயின் பிகாஸ் ஜூ ப்ரோ வந்து சாப்பிட போயாச்சு ஸோ இந்த ரெண்டு மெண்டல் போக இன்னும் ஒரு ஸ்லாட் இருக்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மை கமாண்டு அண்ணி ஓபி போட்டு பிரியா யுவா யுவா டெலீட் பண்ணுடா ஜேடி கமாண்டை என்ன பண்ணியிருக்கான் புரியல எனக்கு யுவா டு ஜேடி க்ரீஸ் டப்பாவை எப்படி உதச்சேன் இப்படி உதச்சேன் ஆமாம்ல இல்லை டர்னிப் இந்த இது வேறு இருக்கு யுவா குட்டி எனக்கு ஐஃபோனில் பப்ஜி எப்படி இது பண்ணுறது எனக்கு சொல்லித்தா நான் டீம் கோட் போட்டுக்கிறேன் யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் 24 32 9 7 6 7 ஹலோ கேக்குதா இதில் இது ஒரு வேலை இருக்குடா இதில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது அதில் ஈஸியாக இது ஆகிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது என்னென்ன சொல்கிறான் பாருங்க சரி யார் வரா யாரு வரலையா ஆண்ட்ராய்ட் டெலீட் பண்ணுங்க தென் ஒர்க் ஆகும் ஐஃபோனில் சிற்பாலடி பண்ணி பயவில் பப்ஜி தாம்லே பப்ஜி தான் உடல் மண்ணுக்கு உயிர் பப்ஜிக்கு பார்த்தியா அக்கா ப்ரொஃபைல் பார்த்தியா மாஸ்ஸாக இருக்கா இன்னைக்கு மட்டும் தான் ஃபுல்லா ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளி இருக்கானுங்க அப்பா யார் வந்திருக்கா குருவா இவன் ஒன்னைக்கு பாண்டா இருக்கான்ல பாண்டா 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 அவன் நிதிஷ்க்கு எதுக்கு வாய் குவானையா போது ஒரு வழியா குவானையா வாய் அப்படியே வச்சிருவோம் பார்த்துக்கோ பொங்கல் சாப்பிட்ட என்ன ஸ்பெஷல் ஜூ ப்ரோ பீனிக்ஸ் ப்ரோ தம்பி கிண்டல் அடிக்கிறீங்களா வெக்கமா இல்ல
அது நாங்க சொல்லணும் bro. நான் மாட்ட மாட்டேன் நிதிஷ் நான் மாட்ட மாட்டேன் அக்கா ஃபீலிங் இல்ல நான் அடிக்கிறேன் ஜூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கமெண்ட்க்கு நீங்க சொல்லுங்க பதில் என்னதுமா அது எடுத்தா எப்படி உங்களுக்கு gift பண்றது நீ மெயின் அடில எடுக்க இல்லடா நீ போட்டு ஸ்பின் பண்ண போறியா வாங்க போறியா வாங்க போறியா ஸ்பின் பண்ண போறியானா எனக்கு புரியல காயின்ஸ்க்கு இல்லை அக்கௌண்ட் இல்லைடா கார் வந்து இப்போ 10,000 கொடுத்தா 20,000 கொடுத்தா நம்மளுக்கு நம்ம ஐடிக்கு சென்ட் பண்ணுவானுங்கல்ல அப்படிலாம் டீலர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலையே ஏ இருக்கானுங்கடா நான் அப்படி பண்ண போறியா இல்லைனா உன்னோட அக்கௌண்ட்ல போட்டு ஸ்பின் பண்ண போறியா அப்படி கேட்குறேன் அக்கௌண்ட்ல போட்டு ஸ்பின் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் உடனே தர மாட்டான் இதுனா 10 ஸ்பின் பண்ணாதான் வந்து சேஃப் சப்போஸ் வந்துட்டு இப்போ மெக்லாரன்ல வந்துட்டு ஆமா பேன் பண்ணாங்க தெரியுமா ஒரு சில பேருக்கு எனக்கு அப்படி தரல அப்படின்னா நீங்க ஆமா அத தெரியாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான் குட்டி ஜெனிக் கேமிங் ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் அதெல்லாம் இல்ல தெரிஞ்சே தான் பண்ணாரு தெரியாம பண்ணாரு எல்லாரும் இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லாரும் தெரியாம பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு தான் சொல்றாங்க எல்லாம் தெரிஞ்சே தான் முன்னப்பா ஹேவி bro அது இல்ல இவ்வளவு ஹேக்கர்ஸ் வருவாங்க சீக்கிரம் ஹேக்கர்ஸ் ரிடூஸ் பண்ணிராங்க நினைச்சிருந்தோம் அது ஒண்ணே ஆகும் யாரு இது பக்கலே ஹேக்கர்ல சமாளிக்கிறது ஆனா அவன் கொடுத்தாம் பார்த்தா பாட்டா ப்ளேயர்ஸ் கிளைன் பாராஷூட்டா இருக்கு பாட்டு தான் நினைக்கிறேன் மேபி ஹேக்கரா இருக்கலாம் பாத்துக்கோ இதுல ஹேக்கரா இதுக்கு பாத்து மீதர் வளர்க்கவே இல்ல இல்லடா அக்கா டீ டீ வந்து அது வேணுக்குனே ஏதாவது அப்ப சொல்றேன் அக்கா பாட்டுக்கா பாட்டு அது நிக்கிட்ட கண்ணே இல்ல ஜாங்க கேட்ட ஸ்கோப் இருக்கு انا கண்ணே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல இவ ஆல்ரெடி தான் ஒரு அக்கவுண்ட் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பாட்டு இது தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அதுவே பிஸ்டல் தூக்கிட அலைதுடா டேய் இன்னொண்ணே அங்கட்டு வந்திருக்கு அங்கட்டு அங்கட்டு அந்த சீட் ஆப்போசிட்லயா அந்த சீட் என்ன படுது இது தான்டா பெரிய ஸ்கிரீனா தெரியுது இதுல ஐபேட் போய் வைக்கலாம்னு இருக்க நீ என்ன நினைக்கிற டேய் அங்க எனிமி இருக்கறான்டா நான் வரேன் நீ பண்ணு அது பாட்டு தான் சாவடிங்கன்னு சொல்றது டேய் இது ஐபேட் வியூக்கு சொல்ல ப்ளேயர் இது வந்து பாருங்க நான் போய் சொல்றேன் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ல எதை எனேபிள் பண்ணா இது வரும் அக்கா சப்போஸ் அப்படி ஆனா சொல்லுங்க ரெண்டு கேட் பண்ண சொல்லலாம் ஓகே டேய் ஐபேட் வியூக்கு சொல்லுங்கடா டேய் என்னடா பண்ணனும் நேத்து சொன்னா எனக்கு மறந்து போச்சு செட்டிங்ஸ்ல போயிடு கீழ வந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கேமராவும் தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் கேமராவும் இருக்கும் ஆமா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ல ஆமா ஃபுல்லா வைங்க 103 வைங்க ஓகே அதான் அப்புறம் கைரோல ஏதோ ஒன்னு இன்கிரீஸ் பண்ண சொல்லல ஸ்பிரிண்ட் சென்சிட்டிவிட்டி அது ஃபுல்லா வைக்கணுமா ஆமா எனக்கு என்ன ஐபேட் வியூ தானா இது ஐபேட் வியூ தானா அப்படி ஒண்ணு தெரியல பக்கா லைட்டா வரும் லைட்டா இதுவே கிடைக்காது கரெக்ட் லைட்டா கிடைக்குது அப்படியே வராது லைட்டா தான் வரும் வச்சிட்டேன் இவ குட்டி வச்சிட்டேன் அக்கா இங்க வாங்க எங்க இருக்கா நீ அக்கா இங்க இங்க பின்னாடி ஓவர் அக்கா பின்னாடி இதோ வந்துட்டேன் M4 போடே கிளாசியர் ஆர் வாட் ஒரு மனுஷன் கன்னு கேட்டேன்
என்ன சிரிச்சிட்டே கேக்கு அழுறியா ஐயோ இல்ல அழுறியா என்னாச்சு நான் மனசு கடஞ்சு போய் ஃபீனிக்ஸ் அழுறா என்னன்னு கேளுங்க ஃபீனிக்ஸ் ப்ரோ அழுறீங்களா ஆமா ஆஃப் கோர்ஸ் சொல் சொல்லிட்டாரு ப்ரோ நீ இந்த சைடுலாம் ஃபுல்லா லூட் அடிச்சது யாரு சூசைடா いや மேல நீடு போட்டா அக்கா வந்து பழி வாங்குறாங்க சரி தான் அந்த பழி வாங்க மாட்டீங்க ம் போட்றோம் வாயில போடணுமா மண்டையில போடணுமா நீடு அவ்வளவுல வேணாம் கால்ல போட்டவே போதும் இல்ல ஆல்ரெடி அவனுக்கு ஒரு தடவை நான் நீட் போட வேண்டியது பேலன்ஸ் இருக்கு அப்போ அதுக்கு அப்புறம் அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மூணு ஃபர்ஸ்ட் எய்ட் கடன் தர வேண்டியது இருக்கு எப்ப தருவான்னு கேட்ட சொல்லுங்க நல்லனா புடிங்கிரோம் ஃபினிஷ் கிரோ எப்ப தருவீங்க அதை கேளு உனக்கு மைக்கில் குறக்குறேன்னு சவுண்ட் வருதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அதுதான் ஆஃப் பண்ணிட்டான் ஃபினிக்ஸ் ப்ரோ ஃபினிக்ஸ் ஹலோ அனாதா போனோம் ஏன் ஆஃப்லைன் நினைக்கிறேன்டா பாவத்தை இல்லைக்கா இங்கே தான் இருக்காரு இருக்கானா மூமெண்ட்ல தான் இருக்கிறானா ப்ளீஸ் மாத்துங்க இது நல்லா இல்லையா என்னாலலாம் ஹேக்கர் குடும்பம்லாம் குடும்பம் நடத்த முடியாது எனக்கு பப்ஜி தான்ப்பா நானே இப்ப தாவலமே இதுக்கு இந்த ஐடியில வந்து ஆர்டிகல் போட்டு வந்திருக்கேன் ஃபினிக்ஸ் ப்ரோ ஃபினிக்ஸ் கொர கொர சரியாயிட்டா இல்லையாடா நல்லா இல்ல அமைதியா இருந்தா நல்லவே இல்ல சரி வாங்க போலாம் வாங்க போலாம் கோச்சி கிட்ட ஒரு கோச்சி கிட்ட நான் கேக்குதடா தங்கமே சரிதா இல்ல அவ அப்படி அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா அக்கா அக்கா அப்படிதான் சொல்லுவா ஃபீனிக்ஸ் அதா சரி நண்பர்களே குட் நைட் நீ 12 மணிக்கு தூங்குற ஆளே கிடையாது இந்த கமிங் அக்கா அப்படி இல்ல ஆனிக்கா அப்படி இல்ல அந்த ஏதோ ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அதுதா அவ வந்து அக்கா ஹலோ ஹலோ ஜு கரெக்டா சொல்லி காட்டுவோம் ஐயோ கடவுள ஃபீனிக்ஸ் இல்ல தான் என்டர்டெயின்மென்ட் பா அவர் இல்லனா மனசு வலிக்குது ஏ ஒரு என்டர்டெயின்மென்ட் ஆமா சீரியஸ்லி அதான் ஆமா பப்ஜி ஏன் நீங்களும் அங்கே இருக்கங்க என்னது பிஜிஎம்ஏ இருக்கு வெளிநாட்டுக்கு போறோம் இவ்வளவு நேரம் பிஜிஎம்ஏ ஆடிட்டு இருந்த அலம்பல் கேமிங் இப்ப வாடுறது வந்து பப்ஜி கேஆர் ஐடி என்கிட்ட இல்ல அது தெரியாம நான் டெலீட் பண்ணிட்டேன் கிளியர் டேட்டா கொடுத்துட்டே அது காணாம போயிடுச்சு ஆனிக்கா யாருக்கிட்ட இப்படி சொல்லுவீங்க அது ஒண்ணு இல்ல நாங்க வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகலாம் இருக்கோம் அதனால தான் பப்ஜி கான்செப்ட் பண்ணோம் கரெக்ட் ஆமா அப்படி சொல்லிரோம் இல்ல ஆல்ரெடி அந்த செகண்ட் அக்கவுண்ட் இருக்குதே அப்புறம் அதுக்கு நான் இல்லடா நீ வர சும்மா இரு டேய் கூட்டி போ கார் எடுத்துட்டு வாங்க இங்க பைக் தான் இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன் குருவே கேட்டேன்னு சொல்லுங்க நம்பர் ஃபார் கிவிங் ஒய்டி ஜேடி ஓன ரொம்ப மிஸ் பண்றானா குரு நான் உடனே பேச மாட்டேன்க்கா நான் தூக்கா பிரியா வச்சியா மறக்காம லைக் பண்ணிக்கிட்டு லைவ் பாருங்க காய்ஸ்
நியூவா வந்திருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. ஆசை ஸ்கின் குடுக்குறாங்களா எது குடுக்குறாங்கன்னு தெரியல. ஆசையா கொடுத்தா தானே எடுக்கணும். அந்த ஏழாம் அறிவு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யாரும் அது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸில் போய் நான் ஆட் பண்ண அவ்வளோதான். கிரியேட் பண்ணி நான் ஸ்ட்ரீம் லேப்ஸில் ஸ்ட்ரீம் சாம்பில் இது பண்ண ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ்னு கூகுளில் டைப் பண்ணி வரும். அதில் ட்ரைவ் பண்ணுங்கடா. ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டு கூகுள் போங்க. கூகுளில் போய் உங்கள் ஜிமெயில் வந்து லாகின் பண்ணிட்டு அதுல ஓவர்லே ஸ்கூலுக்கு போறோம் இருந்தா என்ன நினைப்போம் ஓவர்லே நம்மளே கிரியேட் பண்ற மாதிரி வரும். அதுல வந்து அலர்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அலர்ட்ஸ் னு கிளிக் பண்ணீங்க அப்படினா சப்ஸ்கிரிப்ஷன் அதான் ஏதோ அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கட்டணும் மாதிரி இருந்து இப்ப அப்படி இருக்காதா? எதுல ஸ்ட்ரீம் லேப்ஸ்ல இல்ல இல்ல ஸ்ட்ரீம் லேப்ஸ் நான் அங்க யூஸ் பண்றேனா யூஸ் பண்றது ஸ்ட்ரீம் சாம்ப்ல இல்ல இது செட் பண்ணீங்களா அது கேக்குறது அது இல்ல 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 முன்னாடி வந்து அத மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க அது பத்தி கிட்டங்களா இருக்கான்னு தெரியல. இது ஸ்ட்ரீம் சாம்ப்க்கே நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா அதுலயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எனேபிள் பண்ணிக்கலாம். சரி பட் இதுவே போதும். எனிபடி சிஆர் யாரானே இல்ல இருக்கா இருக்கா? ஆமா இருக்கா 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 சன் கிட்ஸ் நேர் இருக்கா? இங்க இருக்கா? ரைட்ல இருந்து வரா. ரைட்ல இருந்து வரா. வெளியில தான் இருக்கான். வெளிய ரோலேஜ் இருக்கான். சீ ஏ கேர்ள் ரடே அப்பنا நாளைக்கு விடுவேன். இங்க யாரு? ஆமா ஆப்போசிட்ல யாரு? அங்க நாக்கு லாங்ல நாக்கு இந்த வீடு மட்டும் தான் கடைசி. இது இந்த வீட்ல என்ன இருந்தான்டா? இங்க இருக்கான். வாட்ச் அவுட். மால்ல தான் இருக்கான். ஏ அந்த ஹை ரிஜ்ல லோ ரிஜ்ல இருக்கான். என்னடா இவ்வளோ நேர் போடுறீங்க? எப்படா மேலே வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். தாங்க வந்துட்டு அவன் ரூம் டாப்ல இருக்கான். ஏ போடு முடிஞ்சு. இப்போ அந்த அந்த இங்க ஒருத்தர் இருக்கான். பாட்டு இருக்குல்ல அடிக்க எருமை. பின்னாடி ஸ்னைப்பர் அடிக்கிறீங்க. தெரியாம இல்ல அளவுத அங்க ஏதோ ஃபுட்ஸ் கேட்டிச்சுப்ப ஏதோ சுத்த மாதிரி பாட்டா இல்ல பிளேயரா அவன்தான் இங்க வந்தானான்னு தெரியல. ஓகே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். நான் சவுனேன்னு டாப்ல ஒருத்த செத்து கிடப்பான். யாராச்சும் M7 மட்டும் இருந்தா கொடுக்குறீங்களா? M7 இங்க இல்ல. அது மிஷின் இருக்குமா? எனக்கு M7 தான் பிடிக்கும். இல்ல இல்ல M7 தான் பிடிக்கும். அப்ப கண்டிப்பா கொடுக்காதீங்க. பள்ளி வாங்கிட்டான். ராஜா நான் தொலைவியாச்சு எடுத்து போங்க. இருக்கான்னு பாத்துட்டு. ஏ இங்கேயும் கார் இருக்குது. இங்க மேல இருக்குக்கா நிறைய இருக்கு. அடிக்கிறேன். இருங்க நான் எடுத்துட்டு வந்துறேன். கார்ல இருங்க போலாம். ஜோன் ஸ்டார்ட் ஆக போது 40 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அக்க ஃபிளயர் போட்டே ஸ்னைப்பர் அடிச்சு வைங்க. டேய் அவன் செத்துட்டான்டா. எத்தனை நடந்து அந்த ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் கேப்பாம சொல்றது அந்த காதுல விழுதா இல்லையா? இங்க செத்து கிடப்பா. அக்க எடுத்து கார்ல ஏறு வா போலாம். 40 நம்ம போட்டுறேன். 140 போட்டுறேன். அவளது தூக்கி அள்ளி போட்டாச்சு. ஸ்னைப்பர் போட்டேன்னு கேட்டா வா போலாம்.
டானி bro இந்த மரத்துக்கு பின்னாடி பாருங்க சீக்கிரம் வா ஏடிக்ஸ் என்ன டானி bro let's go வாங்க போறது போ பேபால் அக்கவுண்ட் மேனுமா எதுக்கு யாரோ அக்கவுண்ட் எதுக்கு யாரோ அதுக்கு பேலாம் பண்ண வேண்டியது இல்லையே ஐயோ ரெட் ஜோன்ல கும்பல சாக போறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போலாம் போலாம் சீக்கிரம் ஓ சாமியோ ஏய் ஃப்ளார் எங்கடா அடிச்சிருந்தா ஏய் அது அது ஓ கடல் மம்மி அது 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 கடல் மம்மி அதுதான் சரிதா அது கடல் மம்மி ஓ கடல் மம்மி இன்ன அவளே எதுக்கு அது ஊர்ல தானே ஷூட்டிங் பண்ணாங்க காந்த ஆமா எங்க ஊர் தான் எங்க கடல் தான் அதனால தான் அந்த படமே அப்ப நான் ஸ்கூல் படிச்சு மூஞ்ச உடைக்க போறவளே இருல அப்ப நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா எல்லாம் பரபரப்பா இருந்தது எங்களுக்கு என்ன ஸ்கூல்ல அடிச்சு பத்திட்டாங்க ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் எல்லாரும் ஸ்கூல் தான் படிச்சிருப்பாங்க இல்ல இன்னும் 19 பேர் தான் சாரி நம்மள விட்டா 15 பேர் தான் தேடுங்க பர்த்டே அன்னைக்கு நாடோடிகள் படத்துல வந்து அந்த நாமக்கல்ல வந்துட்டு ஷூட்டிங் எடுத்தாங்க அது நாமக்கல்ல அந்த இடம் அந்த கோயில்ல கடத்திட்டு போவாங்கல பொண்ண இங்கெல்லாம் சிங்கம் பர்த்டே சிங்கம் சிங்கம் என்னைக்கு அவன் பர்த்டே சாவலி என்னடா ஏப்ரல் ஃபுல் அன்னிக்கு ஏப்ரலா டேய் எங்க ஃப்ளார் அடிச்சிருக்கேன் போ அச்சு குட்டிக்கும் ஏப்ரல் ஃபுல் அன்னிக்கு தான் நமக்கே கதை குடுத்துட்டாரு ஃபீனிக்ஸ்க்கு ஆகஸ்ட் 30 30யா 31 சாரி கடைசி நாள் ஆகஸ்ட் 31 ஃபீனிக்ஸ் bro அது டானிக்கு 18 தானடா உனக்கு மே 18 தானடா டானி 2000 என்னடா 1 ஃபீனிக்ஸ் bro ஆமா bro டானி நான் போக bro நான் உன்னோட கேக்குது நான் சொன்னதுக்கு ஆன்சரே சொல்லுங்க இல்ல கண்ட இல்ல 18 இல்லையா அப்ப 28 ஆ 22 ஆ 27 தான் டானி ப்ரோ ஸ்னைப்பர் இருக்கா அந்த இதுல இருக்கான் டேய் ஃப்ளார் இங்க இருக்கு ஆமா தான் இங்க இருக்கான் இங்க இருக்கான் ஐயோ பக்கத்துல போய் சொருகி நிப்பாட்டுங்கடா போலானா போலாம் ஆமா இப்போ எனக்கு இங்கலாம் பிடிக்கவே பிடிக்காது பக்கத்துல போய் அடிக்கணும் எனக்கு இங்கலாம் பிடிக்காது வாங்க அவுட் ஆஃப் தி ஸோன்ல அடிச்சிருக்கான் கிறுக்கு போய் ஆனா டிராப் தான் வருது சரி பாப்போம் அக்கா அக்கா ஓ ஃபிளாங் அடிச்சிட்டீங்களா சரி எங்க ஃபிளாங் அடிச்சுவாங்க நாங்க போய் லெஃப்ட்ல போ நடு ரோட்ல விழுந்துருக்கு ஆ டிராப் கிட்ட போகாதீங்க எனக்கு தான் டிராப் டிராப் கிட்ட யார போறோம் நாங்க எனிமி கிட்ட போறோம் ஏய் அக்கா அது கொன்னுட்டான் டேய் இங்க ஒருத்தர் காண்டா ஓபி தம் மர் गया இன்ன இன்ன இடங்களோ ஐயோ AWM சி மிஷின் கன் எனக்கு பிடிக்காத கன் ரெண்டும் ஐயோ கொஞ்சம் நேடு போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் நீங்க பாத்தீங்களா கன் எடுத்துட்டீங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வா 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 ஏறி 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 எச்சில இங்க உட்கார்ந்திருக்கான் இங்க உட்கார்ந்திருக்கான் எனக்கு லூட்டு தான்ப்பா முக்கியம் அவனுக்கு கதரை விடலையா தமிழ் டைகர் லைட்டாம் நானே இல்ல கதர் உன்னை கதரெல்லாம் விட்டுருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்களே
போனதுனால விட்ட வேற வழி இல்ல. என்ன இருந்தது ராணி பிரதர் சுட்டுட்டு ஓடுறாருப்பா. அவன் மிஷின் கண்ணே ஏடபிள்யூஎம் எடுத்திருப்பான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா இந்த ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. கா கில்லி ஷூட் மிஷின் இருக்கா? ஆமா இருக்கு. குடு 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 எடுத்து போட்டு தந்துறேன். இருக்கல கார் கிளம்பணும். ஜோன் கிளம்பணும். தாங்க 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 குடுக்காத 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 அவனுக்கு உங்களுக்கு இது நல்ல எனக்கு முடியல இருக்கா வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அவ்வளோ வெயிட்லாம் கிடையாதுப்பா. எங்கடா இருக்கான்? இங்க படுத்துருக்கான். 1 HP தோனி மேல மேல இருந்து அடிக்கிறான். குரு கீழ வா, குரு கீழ வா. வந்துட்டு வந்துட்டு வர 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 சாகலையா? இல்ல படம் என்னடா இங்கிட்ட ஒண்ணும் நம்ம கார் இங்க வாங்க வாங்க போலாம். நம்ம கார் லோரேஜ்ல இருக்கு. ஐயோ இது என்ன எனக்கு வராது வாயில. யாராச்சும் ஓட்டுங்க. நான் பிச்சை எடு. ஃபினிஷ் ப்ரோ, ஒரு நிமிஷம் ஓட்டு ப்ரோ. நான் ஃபுல் ஹீல் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ எனக்கே கைரோவே ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. நான் இது கார் ஓட்டி கைரோ தேவலடா. அதான் என்ன கதை விடுறான் பாரு. என்ன சொல்றான் பாரு. சொல்றான் பாரு. ஜோன் பேரு நவர் ப்ரோ. டானி ப்ரோ நவர் ப்ரோ. ஜோன் பேரு. ஜோன் பேரு. ஜோன் பேரு. அட தானி ப்ரோ. மா வா நான் ஓட்றேன். ஓட்றேங்கறே. ஐயா காயா கேப்பி பண்றது. சரி டைம் ஆயிடுச்சுடா. 5 செகண்ட் தான் இருக்கு. லெஃப்ட்ல கார் நிக்கி மேபி இருக்கலாம். எனிமி ஃபியூல் போடுறேன். வந்தா அவங்க நம்ம உயிரை காப்பாத்த. ரைட்ல போங்க. ரைட்ல போங்க. ரைட்ல போங்க. நான் நடுரோட்ல கார் நிக்குது. தலைய உள்ள வை. தலைய தூக்கிற போறோம். அப்புறம் தலை தனியா கிடக்கும். விட்டுட்டு எங்க இருந்து அடிச்சான்? பரவால பரவால போங்க. யாருக்கு தெரியும்கா? சர்ப்ரைசர் போட்டுட்டான். இங்க தான் இருக்கான். இங்க தான் இருக்கான் நினைக்கிறேன். இங்க இருந்து தான் சவுண்ட். கார் ஓட்டறதே ஃபீனிக்ஸ். ஓபி போடவேலியா. ஒண்ணேல விட்டுட்டு வந்துட்டேன். சந்தோஷமா இருந்தேன் நானு. எங்க நாக் பண்ண குரு? நான் முன்னாடி ஸ்குவாரோஸ் கிட்டக்கா வாட்ச் அவுட். இங்கே என்னமே இருக்கானா? நான் எல்லா இடத்துலயும் சப்ரஸ் சம்பந்த டவர்ல இருக்கானே நினைக்கிறேன்.
எங்க ஃப்ரெண்ட்ல ஆமா டவர்ல யாரும் இருந்த மாதிரி இல்ல ஓகே நான் பார்த்துட்டேன் இல்ல ராசா அந்த ஆம் நான் எடுத்துக்கிறேன் இவ கிட்ட கிராஸ் அந்த எம் போர் இவனோட டீம்மேட் எங்க போட்டு வாட்ச் அவுட் பின்னாடி பின்னாடி டானி ப்ரோ பின்னாடி பட்ட ஹெட் ஷாட் எங்க இருக்கா தெ தெரியல இங்க நாக்க சென்று எங்க நாக்க சென்று எனிமி எங்கடா சொல்லுங்கடா அந்த வீட்ல ஒருத்தர் இருக்காங்க அவன ரேவ் பண்ணிட்டான் பயங்கரமா இருக்கு என்னது ஜோ என்ன டயலாக் ஜோ கிருஷ்ணா ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் கம் ஆன் गाइस லெட்ஸ் கோ ஃபார் 80 லைக்ஸ் பாத்துட்டு இருக்கவங்கள மறக்காம லைக் பண்ணிக்கிட்டு லைவ் பாருங்க சரி நீ கேம்பர் கேம்பர் சொன்னல கேம்பர் கேம்பர் எங்கடா ஓ யாரோ பக்கத்துல இருக்கீங்களா ஆ பக்கத்துல வீடு வீடு எதுவாது கை வை கை வை கை வை கை வை கை வை ஐயோ 1v2 அப்பாடி கொஞ்சோட்ட சாவடிச்சு நிர்பாந்து இங்க கவர் வைக்கணும் இந்த சைடு டாக் சண்டா நானே அவனை இது வச்சேன் வேற ஒரு ஆப்பு முடியாதா டாக்ல என்ன கர்மூலே தெரியல தானி ப்ரோ போட்டீங்க வாரத்துக்கு முன்னாடி போட ஒரு வர ஓபன்ல வர அந்த ஓபன்ல வர பர்ற ஃபினிக்ஸ் குரு ஃபீனிக்ஸ் தூக்க ஹெல்மெட் காரு நான் சொல்ற பாரு அந்த புல்லு இருக்கா குரு அந்த புல்லு பக்கத்துல படுத்துறது ஃபீனிக்ஸ் தூக்கு தூக்கு வந்துரும் அப்ப ரஷ் பண்ணிரவனே வாட்ச் அவுட் ஐயோ அத நீங்க தான் ஹெல்ப் பண்ணு என்ன அந்த புல்லட் அடிக்க வேண்டியது கொஞ்சம் கவர் மட்டும் கூட நான் ஹெல்ப் பண்ற வர ஏன் படுத்துறா குரு எங்க இங்க இல்லங்க சேஃப் தான் கா சுமன் வர போணும் குரு வாட்ச் அவுட் ரொம்ப தூரமா தெரிது நோருதன் எனக்கு முன்னாடி ஓடு நான் அவனை பார்த்து சொல்லலக்க அவனே ஓடி வந்தா செத்தான் இங்க இருக்கான் ஆனே இங்க இருக்கான் ஓகே கரெக்டா நான் மார்க் பண்ண புல்லு குளோ வந்துருச்சு வாட பாட்டு சலா ஜி பாருங்க போலாம்
அமங்கேஸ் போமா நல்லா இருந்தது We are number 1 இல்ல நிதிஷ் நீ என்ன தூங்கலையா அப்பவே குட் நைட் சொன்ன குட் நைட் சொன்ன பைக்கா இல்லை இவர் அமங்கேஸ்ல வர மாட்டார் இவர் பெரிய இவர் டானி bro அது வரைக்கும் சாட்ல இருங்க ஆமா அதையாவது பண்ண சொல்லுவானே பொய் சொல்றா ஆறு மணிக்குலாம் அங்க மெசேஜ் கிடக்கும் அக்கா தூங்கிட்டு இருக்கீங்களா அக்கா எனக்கு தெரியும் நீங்க இப்போ வந்து டீப் ஸ்லீப்ல தான் இருப்பீங்க அக்கா நான் முடிச்சிட்டேங்க குட் மார்னிங் காடிமா அந்த பைத்தியக்காரவே நானும் அப்படி எழுந்திருச்சிட்டு இருந்தா இப்பதான் கொஞ்ச அளவுக்கு சரி காலேஜ் போறமே கொஞ்ச நேரம் தூங்க வேணாம் கொஞ்ச நேரம் தூங்குவோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு தூங்குவேன் அவ்வளவுதான் அதுவும் ஆறாவது சரி வாங்க வாங்க டக்குனா அம்மாங்க சொல்லலாம் ரொம்ப நாள் பார்த்தாச்சு ஒரு நிமிஷம் கூடயா அதுதான் தெரியல அப்படி தப்பா பேசக்கூடாது தப்பு 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 அக்கா உங்க இந்தாங்க உங்க கலர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் ப்ளீஸ் பிச்சை எடு ஓகே அஞ்சு பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கா அப்ப சொல்ல போட்டுருவா சி சொல்லுங்க பாரு ஸ்டார்ட் பண்ணிடுவா ஒரே ஒரே இம்போஸ் இருந்தா கலர் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் இல்ல வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் மேக்ஸ் இருந்தா தான் நான் வம்புக்கு அந்த கலர் எடுப்பேன் இவர் வரல கேபிடி கேப்பா நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் கேடி தீபக் என்ன வரல தீபக் வரல சொல்லிட்டோம் நோ மங்கே சொல்லிட்டோம் பிரியக்கா அப்படியே ஜேடி அண்ணா சொல்லுங்க ஜேடி அண்ணா ஜேட்டா செத்துரு தூக்க மாட்டீச்சா அவளே இல்ல அண்ணானா இல்ல அண்ணானா டேய் பிரியா நிஜமான பொண்ணு தானடா நான் கூட ஃபேக் அடி நினைச்சண்டா பாய்ஸ் கேட்டதுக்கு எப்படி தெரியும் யாருக்கு ஃப்ரெண்ட் எப்படி தெரியும் பிரியாவ ஜேடி குரு ப்ரோ தான் குருவோட ஃப்ரெண்ட் தானா குரு ப்ரோட நாம அப்படியே குரு தங்கச்சி ஃப்ரெண்ட் கிட தங்கச்சி ஈ ஓன் சிஸ்டராடா இல்ல ஃப்ரெண்ட் இல்ல சிஸ்டர் ஓ என்ன ஒரு ஓர் தானா இப்போ பேசினா யா மச்சான் சொன்னே ஓகே ஆஹா பிச்சேடு செரு அத அடில அடி சொல்லாத செஞ்சிரு அடிச்சி குரு மீ வெரி டயர்ட் ஓ நோ ஐயோ கொன்னட்டாங்க அப்ப இவா தானே இவா குரு ரெண்டு பேர்ல ஒருத்தர் குரு தான் குரு 101% குரு 101% பைத்தியம்
ஏய் அப்ப குருவா குரு bro குரு bro நான் கில் பண்ண முடியல ஏய் அப்ப நானும் கிடையாது அப்ப யாரு தான்டா எமர்ஜென்சி எடுத்துங்க குரு போவா தான் இருக்கும் வேற வழியே இல்ல நான் இல்ல தங்கச்சி இப்படி சொல்லிட்ட பாத்தியா நான் எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு எனக்கு கோடு கேக்கவே இல்லையாடா காலையில எனக்கு பசிக்குதுடா அவங்க கிட்ட கத்தி கத்தி நான் போறேன்டா டேய் நீங்க உட்கார்ந்து பேசிட்டே இருங்க அப்பே மாட்டற வெச்சீங்க இல்ல இல்ல எங்க அக்கா கத்து வச்சீங்க கீபோர்ட் அடிச்சு சுத்துறோம் எல்லாரும் ஹார்ட் போட்டா நாளைக்கு டைம் அவுட் தான் ஜேடிக்கு அக்கா அக்கா இங்க வாங்க மேக் ப்ரோ கலர் எடுங்க வீம்புக்களே நல்லா இருக்கு ஒன்னு பகிர்ந்து குடுக்கல யாரும் கேக்கல குயின் வந்துட்டியா குயின் போஸ்ட் தர மாட்டான் நான் வந்துட்டேன் என் ஸ்பீட கலர் வந்துட்டே இருக்கியா அதா வந்துட்டா ஆமா வந்துட்டா கோயம்பேடு வந்துட்டா கோயம்பேடு வந்துடா ஐயோ பூ மார்க்கெட் வந்துட்டாரு நீ எந்த ஏரியா சென்னையில சேப்பாக் இது சேப்பாக் குரு நீ ட்ரிபிள் ட்ரிபிள் என்ன இங்க தான் ப்ரோ இருக்கு மேக் ப்ரோ ஆமா நான் ஆமா பீச் தாண்டி தானே பிரியா பிரியா தெரியா சென்னை கொளத்தூர் கொளத்தூர் மீன் இருப்பாங்க கொளகார பாய் கொளத்தூர் முகா ஸ்டாலின் ஏரியா நான் சென்னை பார்த்ததுல ஒரு நாள் வாரேன் நீ கூட்டி கேக்குது பாக்கல பாக்கறவள அத கேக்குது ஆ குயின் நான் பேசிட்டே இருக்கேன் பாருங்க குயின் இதுதான் லாஸ்ட் மேட்ச் குயின் எனக்கு பசிக்குது ஆமா அப்படி சாப்பிடணும் என்ன பண்றேவன்
ஹலோ கேருமா மாடு வெண்ணிலா வெண்ணிலா அந்த வெண்ணிலா கத்து ஓடி ஸ்நாக்ஸ் காலியா போயிடுச்சு டேய் டேய் ஓ தோசை சாப்பிட்டு தோசை திங்கிவி தோசை நான் இங்க சாப்பிடவே இல்ல ஜாலியா அந்த எனக்கு தெரியாது பைத்தியம் முத்திடுச்சு எங்க இருக்கு முத்திடுச்சு நல்லா கரடா பேசிட்டு இருந்தான் ஆஹா வியாசார் படி தெரியாது ஆனா உங்க வீடு தெரியும் ரிப்ளிகேன் அது தெரியும் ரிப்ளிகேன் தெரியும் பிச் தாண்டி தானே பிச் தாண்டி தானே இல்ல ஒருத்த கருப்பா மூஞ்சு ஃபுல்லா புள்ளி புள்ளி குட்டையா குண்டா ஒருத்த இன்னைக்கு கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்காம்லே தலையில பூ கூட வச்சிருக்கான் யார் இது ஃபர்ஸ்ட் யார் பாடி ஐயோ இடியா பை பாடி முத்திடுச்சு சரவெத்ல போடுவோம் அடிக்கிறதுக்கு அதக்கனே 40 டே இருந்தா மாதிரி வாங்கிட்டீங்களா இல்ல இது ஏதோ வாங்கிதாங்க ஆகணும் அதான் அதெல்லாம் கேக்காதீங்க ஏன் கேக்குறீங்க இல்ல நான் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓஹோ ஏய் அக்கா ஃபிக்ஸ் லைட் புரிய ஆச்சுனோ அம்மா ஆ ஓகே மா இது அம்மா எடுத்துக்கறமா ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன மேக்ஸ் ஓபியா வாள் கூட ஆடிட்டுகா ஆன்ட்டி ஹெட்செட் போட்டுப்பாரு ஹெட்செட் போட்டுப்பாரு நான் தான் வட பேசுறேன் யார் இது நோ 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 ஷட் அப் பேசுறேன் ஆன்ட்டி நான் ஷட் அப் பேசுறேன் நோ நோ கிவல் யூ வட சுடும்போது போறதுல அதனால வடடு பேர் வச்சிட்டாங்க ஆன்ட்டி அவர்தான் என் தலைமலை கேட்டாங்க எனக்கு
எனக்கு தான ரெடியா கை இருக்கு நான் ஒரு பிரியா குயின் பிரியா குயின் நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ ஹெல்ப் பண்ணுடா ப்ரோ ஏய் ஜாலி ஆப்ஷன் வெளிய தள்ளிறதுக்கா குயியால குயின் வெளிய போய்டா ஆமா எனக்கு கோட் போட்டான்ல அதனால தான் சாவலி மேக்ஸ் ப்ரோ தான் கா இம்போஸ்டர் ப்ரோ வந்து நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்ட் மேக்ஸ் போடுங்க மேக்ஸ் 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 அப்புறம் சைலண்டா இருக்கீங்க ஒண்ணு மட்டும் தான் தனியா வச்சு லாக் பண்ணிருக்காங்க எனக்கு மட்டும் தான் இருக்கு குயின் குயின் ஈஸி இல்ல பிரியா 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 தான் செத்து போயிருக்கு நீ சொன்னது பிரியாவா ஐயோ யாருக்கா கொன்னது தெரியல நீ கிராஷ் பண்ணி வந்து ஓடிச்சு ஒண்ணுன்னு சொல்ற நல்லா வெச்சுக்கோங்க இங்க பாருங்க குரு ப்ரோ வந்து பிரியா கொல்ல மாட்டாரு மேக்ஸ் ப்ரோ தான் வெல்ல அனுப்பிடுவாங்க டேய் கதவுல க்ளோஸ்டா நான் எப்பரா கொண்டிருக்கேன் கூட யாரோ தான் சொன்னாங்க பிரியாவை கொண்டுட்டு டேய் கதவுல க்ளோஸ்டா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு யாரோ என் கூட இருந்தால தான்டா தப்பா போடினா தோத்துறீங்க ஸ்கிப் பண்றதா பண்ணிக்கோங்க அதனால தான் சொல்றேன் அப்ப மேக்ஸ் தான் நினைக்கிறேன் மேக்ஸ் தான் மேக்ஸ் தான் மேக்ஸ் தான் மேக்ஸ் தான் மேக்ஸ் 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 தான் மேக்ஸ் தான் அவன் மேக்ஸ் கூட லைவ் ரியல் பண்ணி பார்த்துட்ட மேக்ஸ் ப்ரோ பை பை அப்ப சாரு நான் போற டாடா அண்ணா மேக்ஸ் இவன் மட்டும் பாத்துக்கிட்டேன் நான் கிடைச்சிருக்கேன் ஓகே எல்லாருக்கும் பாய் குட் நைட் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் ஃபினிக்ஸ் சிவா குட்டி பாய் வரிச்சு போய் சனி நம்மளெல்லாம் கொண்டுடுச்சு நாளைக்கு பார்க்கலாம் பாய் 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 எல்லாருக்கும் டாட்டா ஃபினிக்ஸ் ஃபேக் அக்கௌண்ட்டா இல்லை 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 ரியல் அக்கௌண்ட்டு பாய் ஹசுக்குட்டி இருக்கியா ஓ நோ குரு பாய்மா ஹசுக்குட்டி பாய் அக்கா வாஸ் ப்ரோ பாய் சரி தான் பிரியா பாய்